நல் மீட்பர் இயேசு நாமமே அமேசிங் கிரேஸ் போன்ற பாடல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலமுறை பாடியிருப்பீர்கள் இந்த பாடல்களை பாடாத கிறிஸ்தவ பாடகர்களோ சபைகளோ இருக்க முடியாது அமேசிங் கிரேஸ் என்ற பாடலுக்கு வயது இருநூற்றி ஐம்பது இந்த பாடல் உட்பட மொத்தம் இருநூற்றி எண்பத்தி மூன்று பாடல்கள் எழுதியவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆம் இந்த பாடலை எழுதியவரை பற்றித்தான் நான் இன்று பேசப்போகிறேன் இவருடைய பெயர் ஜான் நியூட்டன் இவரை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியாவிட்டாலும் இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு வியப்பானது விந்தையானது இவரை அறிய அறிய நாம் திக்கும் திகைப்போம் மலைப்போம் ஒருவேளை அதனால் தானோ என்னவோ வியத்தொகை கிருபை அமேசிங் கிரேஸ் என்று இந்த பாடலை எழுதினார் சரி ஆரம்பிப்போம் ஜான் நியூட்டன் இங்கிலாந்தில் லண்டன் மாநகரத்தில் தேம்ஸ் நதியோரத்தில் உள்ள வாப்பிங் என்ற இடத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தில் பிறந்தார் இவருடைய அப்பா பிரபலமான ஒரு கப்பல் மாலுமி பெரிய பணக்காரர் என்று சொல்ல முடியாது மோசமானவர் என்றும் சொல்ல முடியாது திறமையான கப்பல் மாலுமி அதில் சந்தேகமில்லை பிரபலமானவர் கண்டிப்பானவர் கடுமையானவர் இவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு கப்பல் மாலுமிகள் தரையில் பிறந்து தண்ணீரில் வாழ்பவர்கள் ஜான் நியூட்டனின் அப்பா மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன அவருடைய அப்பாவும் எல்லா மாலுமைகளையும் போல் வருடத்தில் பல மாதங்களை கடலில் தான் கழித்தார் வீட்டில் ஜான் நியூட்டனும் அவருடைய அம்மாவும் தான் தனியாக வாழ்ந்தார்கள் அவருடைய அப்பா பணி முடிந்து வீட்டிற்கு வரும்போது ஜான் நியூட்டன் பயந்தார் அவர் அவரை பார்க்க விரும்பவில்லை அவருடைய அப்பா கப்பலில் எப்படி கடுமையாகவும் கண்டிப்பாகவும் இருந்தாரோ அப்படித்தான் வீட்டிலும் இருந்தார் நடந்தார் அவருடைய அம்மா எலிசபெத் அவருடைய அப்பாவுக்கு முற்றிலும் மாறுபட்டவர் இப்படிப்பட்ட இரு துருவங்கள் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் என்பது விந்தைதான் அவருடைய அம்மா பக்தி உள்ளவர் மிகவும் மென்மையானவர் அதிகம் பேச மாட்டார் காரியங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டார் வீட்டில் அவரும் அவருடைய அம்மாவும் மட்டுமே இருந்ததால் இருவரும் ஒன்றாக நிறைய நேரம் செலவிட்டார்கள் அவருடைய அம்மா மெத்தப்படுத்த மேதாவி இல்லை ஆனால் அவர் தனக்கு தெரிந்த அனைத்தையும் தன் மகனுக்கு கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் மிக முக்கியமாக தேவனையும் மதத்தையும் பற்றிய தன் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் தன் மகனுக்கு கடத்தினார் தன் மகன் அவனுடைய அப்பாவின் வழியை பின்பற்றி ஒரு மாலுமியாக மாறுவதை அவர் விரும்பவில்லை மாறாக தன் மகன் ஒரு மத போதகராக வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர் தன் மகன் நியூட்டனை உள்ளூரில் இருந்த ஆலயத்துக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் ஆலயத்துக்கு இருவரும் சேர்ந்து நடந்து போனார்கள் போகும்போதும் வரும்போதும் இருவரும் தேவனை பற்றியே பேசினார்கள் ஆலயத்தில் நியூட்டன் வேதாகமத்தை பற்றி பல விஷயங்களை கற்றுக்கொண்டார் பொதுவாக சபைகளில் பாரம்பரியமான பழைய பாடல்களைத்தான் பாடினார்கள் ஆனால் இந்த ஆலயத்தில் மிக சமீபத்தில் எழுதப்பட்ட புது புது பாடல்களை பாடினார்கள் நியூட்டன் இந்த அழகான பாடல்களை விரும்பினார் இந்த பாடல்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தன இந்த பாடல்களை மெல்லிசையோடு பாடும்போது அது அருமையாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது அந்த பாடல்கள் நியூட்டனின் இருதயத்தை கொள்ளை கொண்டன புதிய பாடல் ஆசிரியரை அந்த ஆலயத்திலிருந்து போதகருக்கு நன்றாக தெரியும் இவர் அவருடைய நண்பர் அந்த பாடல் ஆசிரியரின் பெயர் ஐசக் வாட்ஸ் அவர் அப்போது அந்த நகரத்துக்கு அருகில் இருந்த இன்னொரு நகரத்தில் போதகராக இருந்தார் அப்போதுதான் அவர் வென் ஐ சர்வே த ஒன்ஸ் கிராஸ் ஆன் விச் த யங் பிரின்ஸ் ஆஃப் குளோரி டைட் மாட்சியின் கர்த்தர் தொங்கி மாண்ட அற்புத சிலுவை காண்கையில் என்ற பாடலை எழுதியிருந்தார் ஆலயத்தில் விசுவாசிகள் இந்த பாடலை பாடியபோது போது சிறுவன் ஜான் நியூட்டன் பரவசம் அடைந்தான் இந்த பாடல் அவனுடைய இருதயத்தில் பதிந்துவிட்டது எனவே பாடல்களை கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவன் ஆலயத்திற்கு செல்ல விரும்பினான் அவனும் அவனுடைய அம்மாவும் தவறாமல் ஆலயத்துக்குச் சென்றார்கள் மெல்லிசை பாடல்களும் பாடல் வரிகளும் பிரசங்கங்களும் அவனுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின இதன் மூலம் அவன் தன் அப்பாவின் வழியில் போகாமல் இருக்க கற்றுக்கொண்டான் அவனுடைய ஆறாவது வயதில் வீட்டில் நிலைமை மாறத் தொடங்கியது அவனுடைய அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்று அதுவரை நியூட்டனுக்கு தெரியாது ஆம் அவனுடைய அம்மா காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதை அவர் தன் மகனிடம் ஒருபோதும் சொல்லவில்லை இதனால் தான் அவர் காரியங்களை தன் இருதயத்துக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடியவர் என்று ஏற்கனவே சொன்னேன் அவர் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருந்தார் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் நியூட்டனுக்கு இது தெரியவே தெரியாது ஒரு நாள் அவனுடைய ஒரு தூர தூரவினர் அவனுடைய வீட்டிற்கு வந்தார் வந்தவர் உன் அம்மாவுக்கு கொஞ்சம் சுத்தமான சுகாதாரமான காற்று தேவைப்படுகிறது அது கிராமப்புறத்தில் தான் கிடைக்கும் எனவே உன் அம்மாவை நான் கொஞ்ச நாட்கள் என் கிராமத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி அவனுடைய அம்மாவை தன்னுடன் அழைத்துச் சென்றார் அவர் சொன்னதை ஜான் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை சிறுவன் அம்மா கொஞ்ச நாட்களில் திரும்பி வந்து விடுவார் என்று ஜான் நினைத்தான் அவனுடைய அம்மா இறப்பதை சிறுவன் ஜான் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அவனுடைய உறவினர் அவனுடைய அம்மாவை தன் ஊருக்கு அழைத்து சென்றார் அம்மா தன் ஏழாவது நாளுக்கு முன் திரும்பி விடுவார் என்று ஜான் நினைத்தான் ஆனால் அம்மா திரும்பி வரவில்லை சில வாரங்களில் அவனுடைய அம்மா இறந்துவிட்டார் என்ற துயரச் செய்தியை தன் குடும்ப நண்பர் ஒருவர் மூலம் ஜான் தெரிந்து கொண்டான் மனமுடைந்தார் இந்த நேரத்தில் அவனுடைய அப்பா வீட்டில் இல்லை வேலையில் நிமித்தம் கடலில் இருந்தார் எனவே ஜான் பக்கத்து வீட்டுக்காரருடன் தங்கியிருந்தான் அவனுடைய அப்பாவை தொடர்பு கொள்ள வழியே இல்லை இப்போது அம்மா இல்லை அம்மாவை இழந்து விட்டான் அப்பாவும் அருகில் இல்லை மோசமான நிலைமை நிலைமையை சமாளிக்க கடினமாக இருந்தது மாலுமி அப்பா கடலில் பல மாதங்கள் தன் பணி முடித்து ஒரு நாள் வீடு திரும்பினார் வீட்டிற்கு வந்தார் வீடு பூட்டி இருந்தது வீட்டின் ஜன்னல்களில் துக்கத்தின் அடையாளமாக கருப்பு துணிகள் கட்டப்பட்டிருந்தன அடுத்த வீட்டுக்குச் சென்றார் அங்கு மகனும் துக்கத்தின் அடையாளமாக கருப்பு உடுத்தியிருந்தான் ஆம் தன் மனைவி இறந்துவிட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டார் சிறுவன் ஜானை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக ஜானிடம் அழாதே என்றார் ஆம் அவனுடைய அம்மா இறந்த துக்கத்திற்காக அழுவதற்கு கூட அவனுடைய அப்பா அனுமதிக்கவில்லை அம்மா இறந்தபோது அப்பா வீட்டில் இல்லை அம்மா இறந்த பிறகு வீட்டிற்கு வந்த அப்பா அம்மாவிற்கு அழுவதற்கு ஜானை அனுமதிக்கவில்லை வெந்த புண்ணிலை வேல் பாய்ச்சுவது போல அவனுடைய அப்பா மிக விரைவில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தார் ஜானின் இந்த இளம் மாற்றாந்தாய் அவனை கவனிக்கவில்லை அவளுக்கு அவன் மேல் எந்த அக்கறையும் இல்லை சிறுவன் ஜான் நியூட்டனின் மேல் அன்பு காட்ட ஆளில்லை அவனை கவனிக்க ஆள் இல்லாததால் அவனே தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அவனுக்கு எந்த உதவியும் யாரிடமிருந்தும் கிடைக்கவில்லை அவனுடைய மாலுமி அப்பா கடலில் கப்பலில் காலத்தை கழித்தார் அவனுக்கு வழிகாட்ட அவனை வழி நடத்த இல்லை அவன்தான் அவன் வாழ்க்கையின் அதிகாரி தனக்கு விருப்பமானவைகளெல்லாம் செய்தான் எனவே அவன் சிக்கலில் சிக்கத் தொடங்கினான் நியூட்டனை அவனுடைய அப்பா உறைவிட பள்ளியில் சேர்த்தார் அங்கும் அவன் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினான் ஆனால் அங்கு ஒரு நல்ல காரியம் நடந்தது என்னவென்றால் அவன் கல்வி பயின்றான் எழுத படிக்க கற்றுக்கொண்டான் கணிதம் கற்றுக்கொண்டான் ஆனால் அவன் உறைவிட பள்ளியை வெறுத்தான் அவனுடைய பதினோராவது வயதில் அவனுடைய அப்பா உறைவிட பள்ளிக்கு வந்து நீ படித்தது போதும் உனக்கு நீ படிப்பு வேண்டாம் என்னோடு வா நீ பெரியவன் ஆகிவிட்டாய் நீ ஒரு மாலுமியாவதற்கு தேவையான பயிற்சி பெற வேண்டும் நீயும் என்னைப் போல ஒரு மாலுமியாக மாறி நம் குடும்பத்தின் பாரம்பரியத்தை தொடர வேண்டும் என்று கூறி அவனை பள்ளியிலிருந்து கூட்டிக் கொண்டு போனார் ஆம் ஜான் அவனுடைய பதினோராவது வயதில் மாலுமியின் பயிற்சி பெற கப்பலில் ஏற்றப்பட்டான் ஜான் சிறுவனாக இருந்தபோதே அவனுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பல நிகழ்வுகள் நடந்தன இவை அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின என்று அவர் பிற்காலத்தில் கூறினார் அவனுடைய பத்தாவது வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு நாள் ஒரு போர்க்கப்பல் தேம்ஸ் ஆற்றில் நங்கூரமிட்டிருந்தது நதிக்கரையில் வாழ்ந்த ஜானும் வேறு பல சிறுவர்களும் அந்த போர்க்கப்பலை வேடிக்கை பார்த்தார்கள் எல்லாரும் அதை பற்றியே பரவசமாக பேசினார்கள் சிறிய படகுகளில் சரக்குகளை கப்பல்களிலிருந்து கரைக்கும் கரையில் இருந்து கப்பல்களுக்கும் கொண்டு போகும் படகோட்டிகள் கரைக்கு வந்தபோது கரையில் சிறுவர்கள் நாங்கள் அந்த கப்பலுக்கு வரட்டுமா என்று கேட்டார்கள் படகோட்டி அதற்கென்ன நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று உறுதியளித்தார் போர்க்கப்பலுக்கு மிக அருகில் செல்லலாம் அதன் மேல் ஏறலாம் அதை தொடலாம் உள்ளே போகலாம் அதை சுற்றி வரலாம் என்று நினைத்த போதே சிறுவர்கள் பரவசம் அடைந்தார்கள் ஜான் அந்த தருணத்தை அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் அடுத்த ஞாயிறு மதியம் சிறுவர்களை கூட்டிக் கொண்டு போக ஏற்பாடு செய்யப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை ஜான் வழக்கம் போல் ஆலயத்துக்கு சென்றான் பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் பிரசங்கம் எப்போது முடியும் என்று காத்திருக்க அது நீண்டு கொண்டே போனது நின்ற பாடில்லை ஜான் நெளிய ஆரம்பித்தான் ஒரு வழியாக பிரசங்கம் முடிந்தது வீட்டுக்கு போனான் வீட்டில் சாப்பிட்டு தான் எதையும் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை அந்த நாட்களில் சிறுவர்களை யாரும் பொருட்படுத்தவில்லை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அவருடைய பேச்சை மதிக்கவில்லை கேட்கவில்லை எனவே அவன் சாப்பிட்டால் மட்டும் போதாது மற்றவர்களும் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருக்க வேண்டும் கெஞ்சினான் கொஞ்சினான் அவனுடைய அப்பா அசையவில்லை அவன் அங்கேயே உட்கார்ந்து காத்திருக்க வேண்டியிருந்தது ஜானுக்கு எல்லார் மேலும் கோபம் ஆத்திரம் நான் இப்போது நதிக்கரையில் இருக்க வேண்டும் நான் கப்பலுக்கு செல்ல வேண்டும் கப்பலை பார்க்க வேண்டும் என் நண்பர்கள் இப்போது படகில் ஏறி கொண்டிருப்பார்கள் என்னை விட்டுவிட்டு சென்று விடுவார்களோ என் வாய்ப்பு நழுவி விடுமோ என்று எண்ண தொடங்கினான் கடைசியில் ஒரு வழியாக அவனுடைய அப்பா சரி போ என்று சொன்னார் அவன் தலைதறிக்க ஓடினான் போர்க்கப்பலை பார்க்க படகோட்டி அவர்களை அழைத்துச் செல்லும் இடத்திற்கு செல்ல இன்னும் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டும் ஓடினான் இடத்தை அடைந்தான் இதோ அப்போதுதான் சிறிய படகு கரையில் இருந்து கிளம்புகிறது ஏமாற்றம் அவனுடைய நண்பர்கள் படகில் இருந்து அவனை பார்த்து நக்கலாக சிரித்தார்கள் தாமதமாக வந்தால் இதுதான் கதி என்று கிண்டல் அடித்தார்கள் அவன் கரையில் நின்று கொதித்துக் கொண்டிருந்தான் கோபம் கொப்பளித்தது இந்த பிரசங்கியார் எதற்கு இன்றைக்கு இவ்வளவு நேரம் பிரசங்கித்தார் யார் இவரை இவ்வளவு நேரம் பிரசங்கிக்க சொன்னது என் அப்பா இன்றைக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டார் நான் சாப்பிட்டு முடித்தவுடன் என்னை போகச் சொல்லியிருக்கலாமே எல்லாரும் சாப்பிடும் வரை ஏன் என்னை காத்திருக்க சொன்னார் மனக்குமுறல் இதோ படகு போர்க்கப்பலை நெருங்குகிறது திடீரென்று படகு எதிலோ மோதுகிறது தண்ணீர் அடியில் இருந்து எதிலோ மோதி படகு கவிழ்கிறது படகிலிருந்து எல்லாரும் தண்ணியில் தத்தளிக்கிறார்கள் கவிழ்ந்த படகு கொஞ்ச நேரத்தில் மூழ்கியது படகில் பயணித்த அனைவரும் மூழ்கினார்கள் நியூட்டன் கரையில் செய்வதறியாது திகைத்து நின்றான் தன் நெருங்கிய நண்பர்கள் நீரில் மூழுவதை பார்த்து கதறினான் பத்து வயது சிறுவன் அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் அவன் இதை புரிந்து கொண்டான் தான் காப்பாற்றப்பட்டதை புரிந்து கொண்டான் இரண்டு நிமிடம் முன்னதாக வந்திருந்தால் அவனும் படகில் சென்றிருப்பான் ஆற்றில் மூழ்கி இறந்திருப்பான் இந்த சம்பவம் அவனுடைய உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அவனுடைய வாழ்வில் இதுபோல் பல சம்பவங்கள் நிகழ்ந்தன அவன் மரணத்திற்கு மிக அருகில் சென்று வந்த நேரங்கள் பல உள்ளன பின் நாட்களில் அவர் அந்த தருணங்களை நன்றியோடு நினைவுகூர்ந்தார் ஜான் தன் நண்பர்களின் அடக்க சென்றான் அந்த நேரத்தில் அவன் உண்மையை கொஞ்சம் மறந்திருப்பினான் என்று நினைக்க தோன்றுகிறது நான் கெட்ட பையன் கொஞ்சம் காட்டுத்தனமானவன் சரி இனி ஒவ்வொரு நாள் இரவும் பக்திக்கு எதுவான சில பக்திகளை வாசிப்பேன் ஜெபிப்பேன் என்று தீர்மானித்தான் தீர்மானித்தபடியே கொஞ்ச நாட்கள் செய்தான் ஆனால் அவனுடைய நடத்தையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அவை வெறும் பக்தி முயற்சிகளாகவே நின்றுவிட்டன இப்போது நாம் கொஞ்சம் முன்னோக்கி போவோம் அப்போது ஜானுக்கு பதினேழு வயது அவனுடைய அப்பா ஒரு செல்வாக்குமிக்க மாலுமி நான் ஏற்கனவே சொன்னது போல் தன் மகனும் தன்னைப் போல ஒரு நல்ல மாலுமியாக வேண்டும் என்று அவர் விரும்பினார் எனவே அவர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி தன் மகனை ஒரு நல்ல இடத்தில் சேர்க்க முயன்றார் அவர் ஜானை மானிஸ்டி என்ற ஒரு பணக்கார மாலுமிக்கு அறிமுகப்படுத்தினார் மானிஸ்டியும் ஜானின் அப்பாவும் நல்ல நண்பர்கள் அந்த மாலுமி தன் நண்பரின் வேண்டுகோளை ஏற்று சரி நான் உன் மகனை ஏற்றுக்கொள்கிறேன் அவனை நான் பயிற்றுவித்து ஒரு நல்ல மாலுமியாக்குவேன் எல்லாவற்றையும் நான் அவனுக்கு கற்றுக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்னிடது சொல்லிவிட்டாய் இல்லையா இனி நீ நிம்மதியாக இருக்கலாம் அவனை மாலுமியாக மாற்றுவது என் பொறுப்பு என்றார் இது ஜானுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு மாலுமி மானுஷ்டி ஓர் அடிமை வியாபாரி இந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எழுநூறுகளில் இங்கிலாந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அடிமை வியாபாரம் செய்தது இங்கிலாந்துக்காரர்கள் கப்பல்களில் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்காவின் கரையோரமாக பயணித்து அங்கிருந்த பூர்வீக ஆப்பிரிக்கர்களை சிறைப்படுத்தி பின்னர் அவர்களை ஜமைக்காவிற்கும் அமெரிக்காவிற்கும் கொண்டு போய் அடிமைகளாக விற்றார்கள் இதுதான் அவர்களுடைய அடிமை வியாபாரம் கொண்டு வந்த அடிமை சரக்குகளை விற்றுவிட்டு அவர்கள் இங்கிலாந்துக்கு திரும்பிச் சென்றார்கள் இது மிகவும் லாபகரமான அடிமை வியாபாரம் இந்த அடிமைகளை அவர்கள் வெறும் சரக்குகளாகத்தான் பார்த்தார்கள் அவர்களை யாரும் மனிதர்களாக கருதவில்லை மாலுமி மானஸ்டி மிகவும் பணக்கார அடிமை வியாபாரி இந்த நேரத்தில் பதினேழு வயதான ஜான் நியூட்டனுக்கு கடலைப் பற்றியும் அடிமை வியாபாரத்தைப் பற்றியும் மாலுமிகளைப் பற்றியும் கொஞ்சம் தெரியும் ஏனென்றால் அவன் தன் அப்பாவோடு சில தடவை கப்பலில் போய் வந்தான் மானிஷ்டி ஜானியிடம் நீ கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தான் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் உனக்கு முப்பது வயது ஆவதற்கு முன் நீ மிக பெரிய பணக்காரனாக மாறிவிடலாம் ஒருவேளை நீ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம் நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கலாம் ஏன் நீ இங்கிலாந்தின் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கும் கூட வழி என்றார் இதைத்தான் அவருடைய அப்பாவும் விரும்பினார் அவர் சொன்னது ஜானுக்கு பிடித்தது மாலுமி மானிஸ்டியிடம் எல்லாவற்றையும் கற்றுத் தீர்ந்து தானும் ஒரு அடிமை வியாபாரியாக மாற இது ஒரு அரிய வாய்ப்பு என்று நினைத்தான் தொழிலில் சாதிக்கலாம் கொடி கட்டி பறக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் பெயரும் புகழும் படைக்கும் பெரிய ஆளாகலாம் அவருடைய அப்பாவுக்கும் இது பெரிய மகிழ்ச்சி மாலுமி மானிஸ்டியுடன் புறப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன் ஜானுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் ஜானின் அம்மாவை அவருடைய கடைசி நாட்களில் தன் வீட்டில் வைத்து கவனித்து அவருடைய உறவினிடமிருந்து வந்தது தன்னை வந்து பார்க்குமாறு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள் போவதா வேண்டாமா என்று அவனுக்கு தெரியவில்லை என் அம்மாவை அவருடைய கடைசி காலத்தில் கவனித்தவர்கள் அல்லவா ஒரு மரியாதைக்காவது போய் வந்து விடலாம் என்று தீர்மானித்து கப்பல் புறப்படுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன் கென்ட் என்ற இடத்திலிருந்த தன் உறவினர் வீட்டுக்கு ஜான் போனான் அங்கு அந்த குடும்பத்தாரையும் குறிப்பாக குடும்பத்தின் மூத்த மகள் மேரி கேட்லட் என்ற பாலியையும் பார்த்தான் பதினேழு வயது ஜான் நியூட்டன் அந்த பெண்ணை பார்த்ததும் அந்த பெண்ணை விரும்ப ஆரம்பித்து விட்டான் அந்த பெண்ணுக்கு அப்போது பதினான்கு அல்லது பதினைந்து வயது இருக்கலாம் அவர்களை பார்த்துவிட்டு ஒரே ஒரு இரவு மட்டும் தங்கிவிட்டு அடுத்த நாள் புறப்பட்டு கப்பலுக்கு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஜான் அங்கு போனான் ஆனால் கப்பல் பயணத்தையும் மாலுமி மானஸ்டியை மறந்து அங்கு மூன்று வாரங்கள் தங்கினான் அடிமை வியாபாரியாக மாறும் கனவை நினைவாக்கும் பயணத்தை முற்றிலும் மறந்துவிட்டான் முதல் பார்வையிலேயே காதலில் விழுந்து விட்டதால் மூன்று வாரங்கள் சென்றது அவனுக்கு தெரியவில்லை அவன் கப்பலில் போக வேண்டும் என்று அவனுடைய உறவினர்களுக்கும் தெரியாது ஜான் தன் உணர்வுகளை அங்கு யாருடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை இந்த பெண்ணின் முதல் பார்வையிலேயே நான் என்னை தொலைத்தேன் அந்த கணத்திலிருந்து என் இதயத்தில் ஒரு கணம் கூட அதன் தாக்கம் குறையவில்லை அவள் மேல் என் அன்பு அதிகரித்தது என்று பின்னாட்களில் அவர் எழுதினார் மூன்று வாரங்களுக்கு பின் ஊருக்கு திரும்பிச் செல்வதை நினைத்து அவன் பயந்தான் நான் அப்பா ஏற்பாடு செய்தபடி மாலுமி மானஸ்டியுடன் கப்பலில் செல்லவில்லை என் அப்பாவுக்கு இது நிச்சயமாக தெரிய வரும் என்ன நடக்கும் என்று நினைக்கவே பயமாக இருக்கிறது என்ற எண்ண அலைகள் அவனுடைய மனதில் எழுந்தன அவனால் அதற்கு மேல் அங்கு தங்க முடியவில்லை எப்படியும் ஊருக்கு திரும்பிச் சென்னாக வேண்டும் தள்ளி போடலாம் தாமதிக்கலாம் ஆனால் தவிர்க்க முடியாதே தன் மகன் மாலுமி மானஸ்டியுடன் கப்பலில் புறப்படவில்லை என்று அவனுடைய அப்பா ஏற்கனவே தெரிந்து கொண்டார் ஒருவேளை தன் மகன் லண்டனிலிருந்து கெண்டிற்கு செல்லும் வழியில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றுதான் அவர் ஆரம்பத்தில் நினைத்தார் எனவே அவனை தேடி பார்க்க ஆட்களை அனுப்புவதற்கு கூட அவர் தயாராக இருந்தார் ஜான் திரும்பி வந்தான் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் போன இடத்தில் நான் தற்செயலாக அதிக நாட்கள் தங்கிவிட்டேன் என்றான் அவனுடைய அப்பா கோபத்தில் கொந்தளித்தார் ஆத்திரத்தில் இனி அவ்வளவுதான் நான் உனக்காக ஏற்பாடு செய்த இந்த அருமையான வாய்ப்பை நீ நாசமாக்கி விட்டாய் இனி நான் உனக்கு ஒன்றும் போவதில்லை இதுதான் நான் உனக்கு தரும் தண்டனை போ என்றார் கொஞ்ச நாட்களுக்கு பின் அவனுடைய அப்பா இங்கிலாந்திற்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையே பயணம் செய்யும் ஒரு வணிக கப்பலில் அவனை மிக சாதாரணமான கடநிலை பணியாளாக சேர்த்து விட்டார் சம்பளம் கிடையாது இவ்வாறு ஜான் நியூட்டன் மீண்டும் கப்பலில் ஏற்றப்பட்டார் மிக கீழ்மட்டத்தில் உள்ள மாலுமி செய்ய வேண்டிய எல்லாவிதமான தாழ்வான மலிவான வேலைகளையும் அவர் செய்ய வேண்டியிருந்தது இதன் மூலம் ஜான் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டான் என்று நினைக்கிறீர்களா இல்லை கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொள்ளக் கூடாததை கற்றுக்கொண்டான் அவனுடைய அம்மா அவனுடைய இளம் வயதில் தேவனையும் மதத்தையும் பற்றி சொல்லியிருந்த பல காரியங்களை ஜான் இதுவரை நம்பினான் அவைகள் ஏதோ ஒரு வகையில் அவனுக்குள் இருந்தன ஆனால் இப்போது இந்த கப்பல் பயணம் அவனுடைய மத நம்பிக்கைகளை தவிடுபடியாக்கிற்று அவன் மாலுமிகளின் வாழ்க்கை முறையையும் வழிகளையும் கற்றுக்கொள்ளத் தொடங்கினான் மாலுமிகள் உடனடிச் சிற்றின்பங்களை அனுபவித்தார்கள் அவர்கள் சுதந்திரமானவர்கள் அவர்களைப் போல் ஜானின் உரையாடலின் தரம் தாழ்ந்தது புகைக்கவும் குடிக்கவும் ஆரம்பித்தான் தட்டி கேட்கவும் வழி நடத்தவும் தட்டி கொடுக்கவும் தவறை சுட்டிக்காட்டவும் ஆள் கிடையாது மாலுமிகள் செய்த எல்லாவற்றையும் செய்தான் உல்லாசம் சிற்றின்பம் சுதந்திரப் பறவை அவன் இந்த வாழ்க்கையை விரும்பினான் சமுதாயத்தின் ஒழுக்கங்கள் சட்டத்திட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவைகளை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவைகளை காற்றில் பறக்கவிட்டு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டான் கடலில் கப்பலில் அவன் மனம் போல் வாழ முடிந்தது அந்த வாழ்க்கையை அவன் விரும்பினான் மேலும் அவன் பல்வேறு நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் போவதை விரும்பினான் உலகை பார்க்க விரும்பினான் எனவே ஏதோ ஒரு வகையில் அவன் தன் வாழ்க்கையை மாலுமியாக வாழ விரும்பினான் அதற்காக பாடுபட தீர்மானித்தான் ஒருமுறை அவன் பயணித்த கப்பல் வெனி சுரைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது அவன் கப்பலில் தூங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் ஒரு கனவு கண்டான் அவன் கண்ட இந்த கனவு அவனுக்குள் நீண்டகாலம் நிலைத்திருந்தது இது ஒரு சாதாரணமான கனவாக இருந்திருந்தால் அவன் சீக்கிரத்தில் மறந்திருப்பான் ஆனால் இந்த கனவு அவனுக்குள் கடைசி வரை நீடித்தது இது ஒரு அசாதாரணமான கனவு இதோ அவனுடைய கனவு ஒரு மனிதன் அவனிடம் வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்து இந்த மோதிரத்தை பத்திரமாக வைத்துக்கொள் நீ இதை தொலைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் சிறுமை வறுமை ஆகியவைகளை அனுபவிப்பாய் பரிதாபமாகி விடுவாய் நிற்கதியாக நிற்பாய் எனவே இதை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இப்போது ஜானின் கையில் அந்த மோதிரம் இருக்கிறது அப்போது இரண்டாவது இன்னொரு மனிதன் வந்து நீ கையில் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்க ஜான் இது ஒரு மோதிரம் ஒருவர் இதை என்னிடம் கொடுத்து பத்திரமாக வைத்துக் சொன்னார் என்று விவரமாக சொன்னான் வந்த இரண்டாவது மனிதர் அந்த மோதிரத்தை நீ உண்மையாகவே பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறாயா நீ அதை தூக்கி எறிந்துவிடு அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்ற சந்தேக விதைகளை அவனுடைய உள்ளத்திற்குள் விதைத்தான் விஷம் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வேலை செய்வது போல் இரண்டாவது மனிதனுடைய வார்த்தைகள் அவனுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்தன ஜான் யூட்டன் தன் பிடியை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்த ஆரம்பித்தான் இரண்டாவது மனிதன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான் சந்தேகத்தை விதைத்துக் கொண்டே இருந்தான் கடைசியாக ஜான் மோதிரத்தை கடலில் வீசி எறிந்தான் அவன் மோதிரத்தை கடலில் வீசி எறிந்தவுடன் தூரத்திலிருந்து ஒரு மலை தீப்பற்றி எரிந்தது அப்போது தேவனுடைய இறக்கங்கள் எல்லாம் அந்த தான் இருந்தன நீ அவைகளை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டாய் எனவே அதோ பற்றி எறியும் நெருப்பு உனக்குத்தான் என்ற வார்த்தைகளை ஜான் நியூட்டன் கேட்டான் நியூட்டன் பயந்து நடுங்கினான் மூன்றாவது இன்னொரு மனிதன் வந்து உன் மோதிரம் எங்கே என்று கேட்க நான் கடலில் எறிந்து விட்டேன் என்று ஜான் சொன்னான் மூன்றாவது மனிதன் கடலுக்குள் மூழ்கி மோதிரத்தை மீட்டு கொண்டு வந்து இந்த மோதிரத்தை இனி நீ வைத்திருக்க முடியாது உனக்காக நான் என்னிடம் பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் பின்னர் நீ பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ஜானிடம் சொன்னான் ஜானுக்கு இந்த கனவின் பொருள் புரியவில்லை ஆனால் இந்த கனவை அவன் நீண்டகாலம் நினைவில் வைத்திருந்தான் இந்த கனவை நினைத்த போதெல்லாம் அவன் பயந்தான் அவன் தன் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்தான் தன் வாழ்க்கை படுபாதாளத்தை நோக்கி வேகமாக செல்வதை அவன் உணர்ந்தான் சரி இனிமேல் ஜபமெல்லாம் வேண்டாம் நிறுத்தி விடுவோம் என்று அவன் நினைத்தான் ஆம் இந்த கனவினால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லை ஒரு மாலுமியின் வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கை ஒரு முறை கப்பலில் ஏறினால் அந்த பயணம் எத்தனை மாதங்கள் நீடிக்கும் என்று தெரியாது ஒரு வாரமா ஒரு மாதமா ஒரு வருடமா என்று தெரியாது கரைக்கு திரும்பிய பிறகும் கரையில் ஒரு வாரமா ஒரு மாதமா என்று தெரியாது எதையும் உறுதியாகச் சொல்ல முடியாது தெரியாது மிக கடினமான வாழ்க்கை ஒரு முறை ஒரு பயணத்திற்கு பின் கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது அவன் இங்கிலாந்துக்கு திரும்பினான் அடுத்த கப்பல் பயணத்திற்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் இருந்தன அவன் மேரி கேட்லட்டை இன்னும் காதலித்தான் எனவே அவன் அவளை பார்க்க விரும்பினான் ஆனால் அவனுடைய அப்பா போகாதே என்று கூறினார் ஏனென்றால் அந்த நேரத்தில் இங்கிலாந்தில் போர் மூண்டிருந்தது இராணுவத்தில் குறிப்பாக கடற்படையில் ஆள் சேர்க்க அரசு மும்முரமாக ஈடுபட்டிருந்தது தரைப்படையில் சேர்வதற்கு ஆட்கள் கிடைத்தார்கள் கடற்படையில் சேர்வதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை ஆகையால் இவர்கள் கடற்கரை நகரங்களுக்கு சென்று கப்பல் பணியில் அனுபவம் உள்ளவர்களை தேடினார்கள் அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடித்து கடத்தி சென்று கடற்படையில் சேர்த்தார்கள் தள்ளினார்கள் சேர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை கட்டாயப்படுத்தினார்கள் ஏனென்றால் கடற்படையில் சேர நிறைய பேர் முன்வரவில்லை அன்று கடற்படையில் சேர்வது சிறைக்கு செல்வதை விட மோசமானதாக கருதப்பட்டது அது ஒரு பயங்கரமான வேலை போதுமான ஆட்கள் கிடைக்காததால் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த ஆயுள் கைதிகளையும் சிறையிலிருந்து விடுதலையான பழைய குற்றவாளிகளையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை கடற்படையில் சேர்த்தார்கள் நீ போகிற ஊரின் பிரதான சாலைகளில் கடற்படைக்கு ஆட்கள் சேர்க்கும் அதிகாரிகள் குவிந்திருக்கிறார்கள் உன்னை போன்ற வாலிபர்களை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் எனவே நீ அங்கு போக வேண்டாம் என்று அவருடைய அப்பா சொன்னார் ஆனால் நியூட்டன் அவனுடைய அப்பா சொன்னால் கேட்பாரா என்ன அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் யான் செய்து விடுவான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் குறிப்பாக அவனுடைய அப்பா சொன்னால் கேட்கவே மாட்டான் எனவே அவன் தான் நினைத்தபடி போக துணிந்தான் பயணத்தை ஆரம்பித்தான் பிரதான சாலையில் காத்திருந்த கடற்படைக்கு ஆள் சேர்க்கும் அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டான் அவனுடைய பிரத்யேகமான நடையில் அவன் கடல் அனுபவம் உடையவன் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் தனக்கும் கடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பொய் சொல்லி தப்பிக்க முயன்றான் ஆனால் அந்த அதிகாரிகள் ஒருவனுக்கு ஜானை தெரியும் தப்பிக்க வழியில்லை மாட்டிக்கொண்டான் இதை கேள்விப்பட்ட அவனுடைய அப்பா ஓடோடி வந்து அவனை காப்பாற்ற முயன்றார் முடியவில்லை அவர் தலையிட்டது இன்னும் சிக்கலாயிற்று ஏனென்றால் அவர் ஒரு மாலுமி என்று எல்லாருக்கும் தெரியும் ஜான் அவருடைய மகன் என்று தெரிந்ததும் அவருடைய மகனுக்கு நிச்சயமாக கடல் அனுபவம் நிறைய இருக்கும் என்றும் அவன் கடற்படையில் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளவனாக இருப்பான் என்றும் அவர்கள் முடிவு செய்தார்கள் ஒரு வழியாக ஜான் கடற்படையில் சேர்க்கப்பட்டான் அவன் இங்கிலாந்தின் கடற்படையில் எச் எம் எஸ் என்ற கப்பலில் சேர்ந்தான் கடற்படையில் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது கடலோடிகளின் உறுதியை உரத்தை உடைக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் மாலுமிகளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் போர் ஏற்பட்டால் தப்பியோட மாட்டார்கள் என்று அந்நாட்களில் மாலுமிகளும் அதிகாரிகளும் நினைத்தார்கள் ஆகவே ஒரு கடலோடியின் வாழ்க்கை கொடுமையானது பாதி வயிறு கூட நிரம்பாது பட்டினிதான் சாப்பாடு அளந்து கொடுப்பார்கள் கொடுக்கப்படும் உணவின் தரத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு வகையான பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கும் அவர்கள் கப்பலில் அடித்தளத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள் அதிகாரிகளின் கட்டளையை மீறியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள் ஜான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியதாயிற்று பொதுவாகவே மாலுமிகள் கரடு முரடானவர்கள் ஆனால் இப்போதோ ஜான் நியூட்டனை சுற்றி இருந்தவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை குற்றவாளிகள் ஆயுள் கைதிகள் குடும்பங்களில் பெற்றோர்களுக்கு அடங்காதவர்கள் மனமுவந்து கடற்படையில் சேர்ந்தவன் ஒருவனும் இல்லை ஒழுங்கற்றவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் தாந்தோனித்தனமாக திரிந்தவர்கள் அடங்காதவர்கள் குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் வாழ்வில் தோற்று போனவர்கள் இவர்கள்தான் கடற்படையில் பணியாற்றினார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் நியூட்டனை சுற்றி இருந்தவர்கள் இது அவனுடைய இருதயத்தை இன்னும் அதிக கடினமாகிற்று இது அவனுக்குள் வெறுப்பை ஏற்படுத்தியது நியூட்டனின் திறமைகளையும் அனுபவத்தையும் கண்ட அந்த கப்பல் மாலுமி நியூட்டனுக்கு பதவி உயர்வு அளித்தார் அதன்பின் அவன் பிறரை போல் ஒரு சாதாரண கடற்படை வீரன் அல்ல இந்த பதவி உயர்வை நியூட்டன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருப்பான் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவன் அப்படி செய்யவில்லை மாறாக அவனுடைய உயர் அதிகாரிகள் பிறரை நடத்தினதை விட நியூட்டன் மிக மோசமாக நடத்த தீர்மானித்தான் நேற்று வரை நியூட்டன் அவர்களுக்கு சமமானவன் இப்போது இவன் அவர்களை இருமாப்பாய் ஆளுகை செய்ய முற்பட்டான் அவருடைய வேலை பழுவை முன்பை விட இரண்டு மடங்கு கடினமாக்கினான் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள் ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை மற்றவர்களின் வாழ்க்கையை அழித்து அவர்களை துன்பப்படுத்த முடியும் என்ற இந்த எண்ணத்தை அவன் மிக விரும்பினான் ஜான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த கப்பலில் அவனுக்கு மிச்சல் என்ற ஒரு நண்பன் கிடைத்தான் இருவரும் ஜாடிக்கேத்த மூடி இருவரும் கரடு முரடானவர்கள் பிறருடைய துன்பத்தில் இன்புறுபவர்கள் இருவரும் உரையாட ஆரம்பித்தார்கள் கடவுள் என்று ஒருவர் இல்லவே இல்லை நம் சமூகம் ஆலயம் மதம் கடவுள் என்று பேசுவதெல்லாம் குப்பை என்று ஒரு நாள் மிச்சல் நியூட்டனிடம் கூறினான் இந்த நேரத்தில் ஒருவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று எல்லோரும் நம்பினார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றம் கூட வேதாகமத்தை ஆதாரமாக கொண்டுதான் இயங்கியது இங்கிலாந்து மக்களின் வாழ்க்கையில் வேதாகமம் மையமாக இருந்தது ஆனால் இந்த மிச்சல் அதற்கு முற்றிலும் வித்தியாசமானவன் நியூட்டன் அவனுடைய பேச்சை ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தான் விஷம் சொட்டு சொட்டாக ஒருவனுக்களை இறங்குவது போல் அவனுடைய வார்த்தைகள் நியூட்டனுக்குள் இறங்கி ஓர் எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தியது மிச்சல் பேசும்போது தத்துவவாதிகளை மேற்கோள் காட்டினான் சரி தவறு என்று ஒன்று கிடையாது நீ எதை விரும்புகிறாயோ அதுதான் சரி சட்டம் என்று ஒன்று கிடையாது ஒழுக்கம் என்று ஒன்று இல்லை எது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை செய்துவிட்டு போய்கொண்டே இரு போன்ற விஷயத்தை அவன் கக்கிக் கொண்டே இருந்தான் நியூட்டன் இந்த சுதந்திரத்தை விரும்பினான் தேவன் இல்லை என்ற கருத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் மனசாட்சியின் கடிவாளத்தையும் தேவனையும் மதத்தையும் வாழ்க்கையையும் பற்றி அவனுடைய அம்மா அவனுக்குள் விதைத்திருந்த கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் அவன் பிடுங்கி எறிய ஆயத்தமானான் அடித்தளம் ஆட ஆரம்பித்தது அவன் நாத்திகத்தை ஏற்றுக்கொண்டாலும் தேவன் இல்லை என்றும் இந்த பாதையில் தான் இனிமேல் பயணிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தாலும் நூறு விழுக்காடு அவன் இதில் உறுதியாகிவிடவில்லை இன்னும் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது ஆனால் எந்த பாதை என்பதை தீர்மானிப்பதற்குள் மிச்சலின் கருத்துக்களை அரவணைத்து கொண்டு தேவனுக்கு எதிரான இந்த சுதந்திர சிந்தனையை அவன் பிறரோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான் அவன் பிறரை தன் வழிக்கு கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினான் அவன் லூயிஸ் என்ற இன்னொரு பயிற்சி மாலுமியோடு பேச ஆரம்பித்தான் அவனும் நியூட்டனைப் போல் வேண்டா வெறுப்போடுதான் கடற்படையில் சேர்க்கப்பட்டவன் அவன் தெய்வ பக்தி உள்ளவன் தன் மத நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்தான் நியூட்டன் அவனை தன் இலக்காக கொண்டு தாக்க ஆரம்பித்தான் நீ ஒரு முட்டாள் உன் நம்பிக்கைகள் முட்டாள்தனமானவை தேவன் இல்லை தேவன் இல்லை தேவன் இல்லவே இல்லை என்று எல்லாம் தெரிந்தவன் போல் பேச ஆரம்பித்தான் நியூட்டனின் பேச்சைக் கேட்டு லூயிஸ் விரைவிலேயே தேவன் வேதாகமம் மதம் ஆகியவைகளைப் பற்றிய தன் நம்பிக்கைகளை மெல்ல மெல்ல விட்டுவிட்டு நாத்திகத்தை தழுவ ஆரம்பித்தான் தேவ நம்பிக்கையுடைய ஒருவனை தன் பக்கம் இழுத்ததால் தான் பெரிய ஆள் என்றும் பலமானவன் என்றும் தன் கருத்துக்கள் சரியானவை என்றும் நியூட்டன் எண்ணினான் ஆயினும் அவன் இரவில் கப்பலின் மேல்தளத்தில் தன் பணியில் தனியாக இருந்தபோது கண்ணுக்கட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த கடலை பார்த்தபோது மேலே கண்களை உயர்த்தி வானத்து நட்சத்திரங்களைப் பார்த்தபோது அவன் அடிக்கடி பயந்தான் இரவு நேரத்தில் தனியாக பணியில் இருப்பதை அவன் வெறுத்தான் ஏதோ ஒன்று அவனை உறுத்தியது கப்பலின் மேல் தளத்தில் இரவு தனியாக இருந்தபோது வானத்து நட்சத்திரங்களை பார்த்தபோது சில நேரங்களில் வென்னை சர்வேத ஐசக் விச் பாடல் வரிகள் மாட்சியின் கர்த்தர் தொங்கி மாண்ட அற்புத சிலுவை காண்கையில் என்ற அந்த பாடல் வரிகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன அந்த பாடல் வரிகள் மீண்டும் மீண்டும் அவனுடைய நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தன அவன் இதை தடுக்கவும் தவிர்க்கவும் முயன்றால் முடியவில்லை மனதை கட்டுப்படுத்த முயன்றான் தோற்றான் ஆனால் அந்த வரிகள் ஒலித்துக்கொண்டே இருந்தன இந்த மாட்சியின் கர்த்தர் என்னை விட்டு போனால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவன் எண்ணினான் அவன் சில வருடங்கள் கடற்படையில் பணியாற்றினான் அங்கு வாழ்க்கை மிக கடினமாக இருந்தது அவன் முரட்டுத்தனமான இழிவான அருவருக்கத்தக்க ஒரு மனிதனாக மாறினான் அவன் பழகுவதற்கோ பேசுவதற்கோ இனிமையான நபர் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் தான் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒருமுறை அவருடைய கப்பல் இங்கிலாந்தின் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி வருமாறு கப்பல் மாலுமி நியூட்டனிடம் கூறினார் கப்பலிலிருந்து காலி பீப்பாய்களை கடைக்கு எடுத்துச் சென்று அவைகளை நிரப்பிக்கொண்டு மீண்டும் கப்பலுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் வேலை இதை செய்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள் நியூட்டன் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும் பீப்பாய்களை எடுத்துக்கொண்டு துறைமுகத்துக்கு சென்றார்கள் வந்தவர்கள் பீப்பாய்களை பாய்களை நிரப்பிக் கொண்டிருக்கையில் இது நான் தப்பிக்க நல்ல வாய்ப்பு என்று நியூட்டன் நினைக்க ஆரம்பித்தான் அவனுடைய கப்பல் அப்போது இங்கிலாந்து எந்த துறைமுகத்தில் நங்கூரம் போட்டிருந்தார்கள் என்று நியூட்டனுக்கு தெரியும் இங்கிருந்து நடந்தே என் அப்பா இருக்கும் இடத்துக்கு என்னால் போக முடியும் என் அப்பா எங்கு இருப்பார் என்று எனக்கு தெரியும் இதுதான் நான் கடற்படையிலிருந்து தப்பிக்க சரியான வேலை என்னால் முடியும் என்று நினைத்துக்கொண்டே எல்லோரும் தங்கள் தங்கள் வேலையில் மும்முரமாக மூழ்கியிருக்கையில் நியூட்டன் நாசுக்காக நழுவினான் ஒரு அதிகாரி கொடுத்த வேலையை மிக சுரத்தையோடு செய்கிற ஒரு உண்மையான வேலையாளை போல் நியூட்டன் மிக நம்பிக்கையோடு நகரத்தின் வழியாக நடந்தான் நகரக்கு வெளியே வந்தவுடன் தான் எங்கு எப்படி போக வேண்டுமென்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது நகரத்தின் வழியாக நடக்காமல் நகரத்தை சுற்றி நடந்து போனான் இரவு நேரங்களிலும் திறந்த வழிகளில் படுத்தான் பிரதான சாலைகளை விட்டுவிட்டு ஒதுக்குப்புறமாகவே நடந்தான் கப்பல் நிறுத்தியிருந்த இடத்திலிருந்து அவன் அதிக தூரம் வந்துவிட்டான் வந்துவிட்டேன் தப்பித்து விட்டேன் என்று அவன் நினைக்க தொடங்கினான் இன்னும் இரண்டு மணி நேரம் நடந்தால் போதும் அவனுடைய அப்பா இருக்கும் இடத்தை அவன் அடைந்து விடுவான் இதோ எட்டி பார்க்கிறான் அங்கு அவனுக்கு நேராக கடற்படை வீரர்கள் அநேகர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் கடற்படையிலிருந்து தப்பி ஓடுபவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள் நியூட்டன் தன்னந்தனியாக நடந்து கொண்டிருக்கிறான் அவர்கள் நியூட்டனை நோக்கி நடந்து வருகிறார்கள் அவர்களை பார்த்து விட்டார்கள் அவனால் ஓட முடியவில்லை ஒன்றும் செய்ய முடியவில்லை பொய் சொல்லி தப்பிக்க முயன்றான் சமாளித்து பார்த்தான் ஆனால் அவன் அணிந்திருந்த சீருடை அவனை காட்டி கொடுத்தது அவர்கள் அவனை நாற்பது கிலோமீட்டர் தூரம் மீண்டும் பிளைமோத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் ஆம் தப்பிக்க முயன்று சரியாக மாட்டிக்கொண்டான் திரும்பி வரும் வழியில் எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று நியூட்டன் தனக்குத்தானே நினைத்து கொண்டான் அந்த காலத்தில் இப்படி தப்பித்துச் செல்பவர்களுக்கு சில நேரங்களில் மரண தண்டனை கூட கொடுக்கப்பட்டது என்ன தண்டனை என்பது மாலுமையின் விருப்பத்தை பொறுத்தது அவன் விரும்பினால் விடுதலை செய்யலாம் அல்லது என்ன தண்டனை வேண்டுமானால் கொடுக்கலாம் கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட்டது நியூட்டன் திரும்பி வந்ததும் கப்பல் மாலுமி கடும் கோபம் கொண்டான் நியூட்டனின் பதவி உயர்வு பட்டம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அறை நிர்வாணமாக்கி சங்கிலிகளாக கட்டி கப்பலின் அடித்தளத்தில் போட்டான் கப்பல் சிப்பந்திகள் அனைவரும் திரும்பி வந்ததும் அவர்கள் மீண்டும் பயணம் செய்ய தயாரானார்கள் பயணம் தொடங்கியது கொஞ்ச நேரத்தில் மாலுமி நியூட்டனை எழுப்பி முழு நிர்வாணமாக்கி எல்லாருக்கும் முன்பாக காட்சி பொருளை போல் நடத்தினான் வாரினால் அடித்தான் அந்த நாட்களில் கசையடிகள் மிகவும் கொடூரமானவை இருபத்தி நான்கு கசையடிகள் அதைவிட அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒருவனை நிரந்தரமாக முடமாக்குவதற்கு இருபத்தி நான்கு கசையடிகள் போதும் அசராமல் அடி வாங்கினான் முதுகில் இரத்தம் சொட்ட சொட்ட வேறுபல வேலைகளையும் அவன் செய்ய வேண்டியதாயிற்று நியூட்டன் மன வருந்தவும் இல்லை மனம் திருந்தவும் இல்லை மாறாக கோபம் மாலுமியின் மேல் கோபம் அவரை கூட்டிக் கொண்டு வந்த ஆட்கள் மேல் கோபம் அதிகாரிகள் மேல் கோபம் உள்ளத்தில் எல்லார் மேலும் பகை வெறுப்பு என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாலுமியை நான் கொலை செய்வேன் என்று நினைத்து அவனை கொலை செய்ய திட்டமிட்டான் அவரை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான் தேவன் என்று ஒருவர் இல்லை நீதிபதி என்று ஒருவர் இல்லை எனக்கு நானே நீதிபதி நான் செய்வதுதான் நியாயம் என்று அவன் நினைக்கத் தொடங்கினான் நியூட்டன் அடிபட்ட காயப்பட்ட பூனை இந்த பூனை என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்று அங்கிருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அவர்கள் அவனிடம் கொஞ்சம் அன்புடன் நடந்து கொள்ள முயன்றார்கள் ஆனால் நியூட்டன் அவர்களை திட்டி அனுப்பினான் அவனுடைய உள்ளத்தில் விருப்பம் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தன நியூட்டனின் வாழ்க்கையில் ஏராளமான திருப்பங்களும் திருப்பு முனைகளும் உள்ளன இதோ அப்படி ஒரு திருப்பம் சிலர் இதை தற்செயல் என்று சொல்லலாம் ஆனால் இது தேவனுடைய இறையாண்மையின் செயல் ஒரு நாள் அவன் நீண்ட நேரம் தூங்கிவிட்டான் குறித்த நேரத்தில் பணிக்கு செல்லவில்லை அவனுடைய மேற்பார்வையாளர் நியூட்டன் தூங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சல் படுக்கையின் கயிறை ஒரு கத்தியால் அறுத்து விட்டான் தூங்கிக் கொண்டிருந்த நியூட்டன் தொப்படி தரையில் விழுந்தான் கயிறை அறுத்துவிட்ட மேற்பார்வையாளர் ஒன்று நடக்காதது போல் முகத்தை வேறொரு பக்கம் திருப்பிக் கொண்டார் கப்பலின் மேல் தளத்தில் ஒரே சத்தம் ஆனால் என்ன நடக்கிறது என்று நியூட்டனுக்கு தெரியவில்லை மேலே ஒரே இறைச்சலாக இருக்கிறதே என்ன நடக்கிறது என்று நியூட்டன் கேட்டான் அருகில் இன்னொரு கப்பல் இருக்கிறது அவர்கள் கப்பலில் சிப்பந்திகள் குறைவாக இருக்கிறார்களாம் எனவே அவர்கள் தங்கள் கப்பலுக்கு ஆட்கள் தேடுகிறார்கள் என்று அந்த மேற்பார்வையாளர் சொன்னார் நியூட்டன் எப்போதும் போல் இப்போதும் இது நான் இங்கிருந்து வெளியேற நல்ல வாய்ப்பு என்று நினைத்துக்கொண்டு தன் சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கப்பலுக்கு என்னை அனுப்ப இந்த மாலுமி சம்மதிக்க வேண்டும் சம்மதிக்க வைக்க வேண்டும் அதற்கு என்ன வழி என்று சிந்திக்க ஆரம்பித்தான் அந்த கப்பல் என்ன கப்பல் எங்கே போகிறது என்று அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த கப்பலில் வெளியேற இதுதான் ஒரே வழி என்று அவன் நினைத்தான் கப்பல்களில் சிப்பந்திகளை இறப்பார்கள் ஆட்கள் குறைந்து விடுவார்கள் அல்லது சிப்பந்திகளை கொள்வார்கள் இப்படி நடப்பதுண்டு புதிய கப்பலுக்கு செல்ல ஒருவரை மாலுமி ஏற்கனவே தெரிந்தெடுத்திருந்தார் அவர் இந்த கப்பலிலிருந்து அந்த கப்பலுக்கு ஏறிக்கொண்டிருந்தார் நியூட்டன் மாலுமிடம் சென்று என்னை அந்த கப்பலுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கேட்டான் நியூட்டன் இந்த கப்பலில் பெரிய தொல்லையாக இருந்ததால் அவரை அங்கு அனுப்புவதில் மாலுமிக்கு மிகவும் மகிழ்ச்சி நியூட்டன் தன்னை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறான் என்ற தகவலும் மாலுமிக்கு தெரிந்திருக்கலாம் எனவே மாலுமி போய் தொலை என்று சொன்னான் மாலுமியின் இந்த வார்த்தைகள் நியூட்டனுக்கு விடுதலையின் வார்த்தைகளாக மாறின ஆம் நியூட்டன் கடற்படையிலிருந்து வெளியேறினான் அவன் ஏறிய கப்பல் ஓர் அடிமை வியாபாரியின் கப்பல் அதாவது ஆப்பிரிக்காவில் அடிமைகளை விலைக்கு வாங்கி அதை ஜமைக்காவிலும் அமெரிக்காவிலும் விற்கும் ஒரு கப்பல் இது ஒரு அடிமை வியாபாரியின் கப்பல் என்று நியூட்டனுக்கு தெரியாது அது இப்போது எங்கே போகிறது என்ன செய்கிறது என்று நியூட்டனுக்கு ஒன்றும் தெரியாது நியூட்டன் கப்பலில் ஏறியதும் அவரை பார்த்த அந்த கப்பல் மாலுமி அதிர்ச்சி அடைந்து நீ மாலுமி நியூட்டனின் மகன் இல்லையா என்று கேட்டார் அதற்கு ஜான் ஆம் நான் அவருடைய மகன்தான் என்றான் வட ஆப்பிரிக்காவின் கினியாவுக்கு சென்று கொண்ட அந்த கப்பலின் மாலுமி உன் அப்பாவை எனக்கு நன்றாக தெரியும் என்றார் ஓ இது ஜானுக்கு மிகவும் சாதகமாயிற்று அந்த மாலுமி நியூட்டனை மிகவும் நன்றாக நடத்தினார் ஜான் நியூட்டன் தான் இந்த கப்பலுக்கு வந்ததை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனாலும் அந்த கப்பலில் உண்மையாகவே என்ன நடக்கிறது என்று நியூட்டனுக்கு தெரியாது ஆனால் தான் இருக்கும் கப்பல் ஆப்பிரிக்காவிற்கு செல்கிறது என்று அவன் விரைவில் அறிந்து கொண்டான் கினியா அல்லது சியாரா லியோனாக இருக்கலாம் என்றும் அவன் தெரிந்து கொண்டான் அந்த கப்பலில் அப்போது அடிமைகள் இருந்தார்கள் அவர்களை சங்கிலியால் கட்டி கப்பலின் கீழ்த்தளத்தில் வைத்திருந்தார்கள் இவர்களை மேற்கிந்திய தீவுகளில் ஜமைக்காவில் விற்பதற்காக கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் இது ஒரு பயங்கரமான வியாபாரம் ஆயிரத்தி எழுநூறுகளில் நடந்த காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாட்களில் இந்த அடிமை வியாபாரத்தை கிறிஸ்தவர்களோ சபையோ யாருமோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை இந்த அடிமை வியாபாரம் அன்று இங்கிலாந்து போன்ற பல நாடுகளின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்ததால் யாரும் அதை கேள்வி கேட்கவில்லை சபை தலைவர்களோ உலக தலைவர்களோ ஒருவர் கூட இந்த கட்டத்தில் இதை கேள்வி கேட்கவில்லை ஜான் நியூட்டனுக்கு இது தெரியும் அன்று அது ஒரு ஜென்டில்மேன் வியாபாரம் ஒரு மரியாதைக்குரிய தொழிலாக கருதப்பட்டது இன்று நினைத்து பார்க்கும்போது அது எவ்வளவு மோசமானது கேவலமானது பயங்கரமானது என்று நாம் நினைக்கிறோம் மனிதர்களை சங்கிலியால் கட்டி வைத்து பண்டங்களை சந்தையில் கொண்டு விற்பது போல் அவர்களை அடிமைகளாக விற்பதை எண்ணி பார்ப்பதை இந்த அறிவுறுப்பாக இருக்கிறது மாலுமிகளும் கப்பல் சிப்பந்திகளும் இந்த அடிமைகளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அடிமை பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் ஆண்கள் மோசமாக நடத்தப்பட்டார்கள் அடிமைகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை கொன்றுவிடலாம் ஆனாலும் பெரும்பாலும் அடிமைகள் கொல்லப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் வியாபாரிகளின் சரக்கு விற்றால் பணம் படைக்குமே கொன்றால் பணத்தை இழந்து விடுவார்களே அதுதான் ஒரே காரணம் நியூட்டன் தற்செயலாக இந்த அடிமை வியாபாரத்தை சிக்கிக் கொண்டான் அவன் இந்த புதிய வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கலாம் மாறியிருக்கலாம் ஆனால் அவன் மாறவில்லை அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவன் முன்பு இருந்தது போலவே கோபக்கார வெறுக்கத்தக்க மனிதனாகவே இருந்தான் மாலுமிக்கு அவன் மேல் கடும் கோபம் எனக்கு உன் அப்பாவை தெரியும் அவர் என் நல்ல நண்பர் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்னை பொறுத்துக் கொள்கிறேன் இல்லை என்றால் உன்னை அப்போதே தூக்கி எறிந்திருப்பேன் என்றார் ஜான் நியூட்டன் இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வேண்டாத வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் மற்ற சிப்பந்திகளை ஏமாற்றினான் கிறிஸ்தவர்களையும் நற்செய்தியையும் கேலி செய்தான் மத நம்பிக்கை உள்ளவர்களை பக்தி உள்ளவர்களை கெட்ட வார்த்தைகளை துட்டினான் பிரசங்கிகளையும் பிரசங்கத்தையும் கிண்டல் செய்து நடித்து காட்டினான் அவன் தன் நாத்திகத்தையும் சுதந்திர சிந்தனையையும் தான் தோணித்தனமான வாழ்க்கை முறையையும் அங்கிருந்தவர்களுக்குள் விதைத்தான் அவன் அங்கிருந்த எல்லாருடைய வாழ்க்கையையும் மோசமாக பாதித்தான் நாசமாக்கினான் மாலுமியால் அவனை அதற்கு மேல் சகிக்க முடியவில்லை சில நேரங்களில் குடிபோதையில் பிறருடன் சண்டை போட்டான் குறிப்பாக கப்பலில் மாலுமிக்கு அடுத்த இரண்டாவது பொறுப்பில் இருந்தவருடன் நியூட்டனுக்கு எப்போதும் உராய்வும் சிராய்ப்பும் இருந்து கொண்டே இருந்தது அதை பற்றி நியூட்டன் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை மாலுமி என் அப்பாவின் நண்பர் அவர் எனக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் என் பக்கம் இருக்கும்போது யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்பதுதான் நியூட்டனின் மனப்பாங்கு ஒரு நாள் இரவு மாலுமி மாரடைப்பால் காலமானார் நியூட்டனுக்கு எல்லாம் தலைகளாக மாறிற்று இரண்டாவது இடத்தில் இருந்தவர் தான் இப்போது முதல் மாலுமி அவர் சொல்வது தான் சட்டம் அவர் நினைப்பது தான் நடக்கும் நியூட்டனின் அப்பாவுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவருக்கு நியூட்டனின் அப்பாவை கடுகளவும் தெரியாது இப்போது அந்த மாலுமி தான் நினைத்ததை செய்யலாம் தான் சிக்கலில் இருப்பதை நியூட்டன் உணர்ந்தான் விபத்து போல் ஒன்றை ஏற்பாடு செய்து தன்னை கொன்று விடுவார்களோ என்று கூட நியூட்டன் நினைத்தான் நிலைமை அவ்வளவு மோசமாக மாறிற்று எனவே ஏதாவது செய்து அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நியூட்டன் நினைத்தான் தப்பிக்க என்ன வழி என்று சிந்திக்க தொடங்கினான் ஒரு வாய்ப்பு வந்தது அவர்கள் சியரா லியோன் என்ற இடத்தில் கப்பலை நிறுத்தினார்கள் அந்த கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் தங்கள் அடிமை வியாபாரத்திற்காக அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் தங்குமிடங்கள் போன்றவைகளை கட்டி வைத்திருந்தார்கள் அவர்கள் வாழ்வதற்கு அங்கு வீடுகளும் இருந்தன சியாரா லியோன் கடற்கரையில் கிளௌ என்ற ஒருவர் இப்படி வியாபாரம் செய்தார் நியூட்டன் அவரிடம் போய் நான் உங்களோடு வந்து தங்கட்டுமா நான் உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு உதவி செய்வேன் என்னால் உங்கள் வியாபாரம் வளரும் என்று சொன்னான் இதை கேட்ட மாலுமி நியூட்டன் தொலைந்தால் போதும் என்ற எண்ணத்தில் நீ இவனை எடுத்துக்கொள் இவனை விடுவிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றான் இப்படித்தான் நியூட்டன் அந்த தொழில் தொழிலதிபரிடம் சிக்கினான் நியூட்டன் ஆப்பிரிக்காவின் சியரா லியோனில் அவரோடு தங்கினான் அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முடிவு செய்தான் அங்கிருந்த புத்திசாலியான தொழில் தொழிலதிபதற்கு இணையாக நியூட்டனும் தந்திரமாக வியாபாரம் செய்ய கற்றுக்கொண்டான் கடுமையாக உழைத்தான் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார்கள் வணிக வீடுகளை கட்டினார்கள் சரக்குளை வைப்பதற்கு இடங்கள் கட்டினார்கள் கப்பல் கட்டினார்கள் உள்ளூர் பழங்குடியின தலைவர்களுடன் சேர்ந்து அடிமைகளை வாங்கி வேறு நாடுகளில் விற்றார்கள் அல்லது அங்கு வந்து இறங்கிய வியாபாரிகளிடம் விற்றார்கள் அவருடைய வியாபாரம் கொடிகட்டி பறந்தது அவனுடைய தொழில் நண்பன் ஆமோஸ் கிளௌ ஒரு பழங்குடியின இளவரசியை திருமணம் செய்தான் திருமணம் செய்தான் என்பதை விட சேர்த்து கொண்டான் என்று சொல்லலாம் இவள் மிகவும் புத்திசாலி தந்திரசாலி இவள் ஐரோப்பியர்களின் வழிகளையும் கலாச்சாரத்தையும் மிக விரைவில் கற்றுக்கொண்டாள் இவளுக்கு நியூட்டன் மீது பெரிய வெறுப்பு நியூட்டனை அறவே பிடிக்காது இவள் ஒரு சூழ்ச்சிக்கார் நியூட்டனும் கிளவும் தங்கள் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை பகிர்ந்து கொண்டார்கள் இது அவளுக்கு பிடிக்கவில்லை ஒரு நாள் நியூட்டன் காய்ச்சலால் படுத்த படுக்கையானான் அவனும் கிளவும் சேர்ந்து உள்ளூர்களுக்கு சென்று அடிமைகளை வாங்கி வர வேண்டியிருந்தது நியூட்டனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் அவனால் க்ளவுடன் சேர்ந்து செல்ல முடியவில்லை அவன் அங்கேயே தங்கிவிட்டான் கிளௌ மட்டும் சென்றான் அவனுடைய மனைவி இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாள் நியூட்டன் படுத்த படுக்கை மிகவும் பலவீனமாக இருக்கிறான் பிறருடைய உதவியின்றி அவனால் எதுவும் செய்ய முடியாது அவள் நியூட்டனை அவனுடைய வசதியான வீட்டிலிருந்து தூக்கி கொண்டு போய் அடிமைகளை விக்கும் களஞ்சிய சாலையில் சங்கிலிகளால் கட்டி அடைத்து வைத்து விட்டாள் நியூட்டனுக்கு போதுமான உணவு கொடுக்கவில்லை யாரும் அவளுடைய அனுமதி இல்லாமல் உணவு கொடுக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருந்தாள் சில நேரங்களில் கொஞ்சம் கஞ்சி கொடுத்து அனுப்பினாள் இன்னும் சில நேரங்களில் அவள் சாப்பிட்ட பின் இருந்த எச்சில்களை கொடுத்து அனுப்பினாள் அவனை கேவலமாக நடத்துமாறு அங்கிருந்த பிற அடிமைகளுக்கும் கட்டளையிட்டாள் நியூட்டனை சில வேளைகளில் கல்லால் எரிந்தார்கள் கொஞ்சம் உடல்நலம் தெரியதும் நியூட்டன் ஊர்ந்து போய் வெளியே குட்டைகளில் தேங்கியிருந்த மழை தண்ணீரை குடிக்க முயன்றான் அதை பார்த்த பிற அடிமைகள் ஓடி வந்து அவனை காலால் எட்டி உதைத்தார்கள் வலி வேதனை பலவீனம் பட்டினி எல்லாவற்றுக்கும் மேலாக தான் ஒரு அடிமையே போல் நடத்தப்பட்டது அவனுக்கு மிக மோசமான வேதனையாக இருந்தது நான் இப்போது அடிமைகளின் அடிமை என்று நியூட்டன் உணரத் தொடங்கினான் கிளவு திரும்பி வந்தபோது உம்முடைய மனைவி என்னை மோசமாக நடத்தினார் இங்குதான் நான் தூங்க வேண்டியிருந்தது என்று நியூட்டன் அவரிடம் நடந்ததை சொன்னான் அவர் நம்பவில்லை அவருடைய மனைவி நியூட்டனை விட தந்திரசாலி புத்திசாலி அவள் எல்லாவற்றையும் தலைகளாக சொன்னாள் நியூட்டன் உங்களை இந்நாள் வரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் பொய் சொல்கிறான் திருடுகிறான் பொய்க் கணக்க காட்டி உங்களை வஞ்சிக்கிறான் என்று அவள் குற்றச்சாட்டுகளை கொண்டே போனாள் ஒரு நாள் குடிபோதையில் கோபத்தில் கிளவும் நியூட்டன் மேல் எரிந்து விழுந்தான் அவன் மனைவி சொன்ன எல்லா குற்றங்களையும் அவன் மேல் சுமத்தினான் நியூட்டன் மறுத்தான் கிளௌ அவனை அடித்து கால்களை சங்கிலிகளால் பிணைத்து கட்டினான் இனி இதுதான் உன் கதி அயோக்கிய பயலை என்று முடிவு செய்தான் நியூட்டன் எல்லா நேரமும் இரும்பு சங்கிலிகள் மாட்டப்பட்ட கால்களை இழுத்து இழுத்து நடந்தான் மேலும் அவன் மற்ற அடிமைகளுடன் சேர்ந்து தோட்டங்களில் வேலையும் செய்ய வேண்டியிருந்தது இதோ நியூட்டன் ஆப்பிரிக்காவில் ஒரு கடற்கரையில் அடிமையாக இருக்கிறான் அவன் எங்கு இருக்கிறான் என்று அவனுடைய அப்பா உட்பட யாருக்கும் தெரியாது அவன் இங்கு இரக்கமற்ற ஒரு தொழில் அதிபரிடமும் அவனுடைய மூர்க்கமான தந்திரமான மனைவியின் தயவையும் இருக்கிறான் இங்கே அவன் ஒரு தோட்டத்தில் சிக்கி தவிக்கிறான் அடிமைகளிடையே ஒரு அடிமை போல் வேலை செய்கிறான் இதற்கு நான் தகுதியானவன் தான் இப்படி துன்பப்பட நான் தகுதியானவன் தான் எனக்கு வேண்டும் என்று சில வேளைகளில் நியூட்டன் நினைத்தான் எனினும் திரும்பி தேவைநிட வர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு எழவில்லை அதற்கு பதிலாக அவனுடைய உள்ளத்தில் கசப்பு தான் அதிகரித்தது அவனுடைய பரிதாபமான நிலையைக் கண்ட ஒரு அடிமை அவன் மேல் இறக்கப்பட்டு சில எழுதுபொருட்களை அவனுக்கு கொடுத்தான் இங்கு அவ்வப்போது சில கப்பல்கள் வந்து போகின்றன நான் என் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதப் போகிறேன் எப்படியாவது என்றைக்காவது அது அவரிடம் கிடைக்கும் அவர் நிச்சயமாக என்னை தேடி வருவார் என்று நினைத்து கொண்டே அவன் தன் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான் பல வாரங்களுக்கு பிறகு அங்கு ஒரு கப்பல் வந்தபோது அதில் இருந்த ஓர் அடிமையிடம் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பினான் அந்த கடிதம் அவருடைய அப்பாவை சென்று அடையுமா என்று தெரியாது அப்படியே கிடைக்கும் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதற்கும் பல மாதங்கள் ஆகும் ஒருவித நம்பிக்கையோடு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பினான் இந்த நேரத்தில் அவனிடம் ஒரு வடிவியல் புத்தகம் இருந்தது இந்த ஒரு புத்தகத்தின் மூலம் அவன் வடிவியலை கற்றுக்கொண்டு புத்தி பிசகாமல் தன் புத்தி குருமையை காத்து கொண்டான் என்று சொல்லலாம் அவன் தான் கற்ற வரைபடங்களையும் கோணங்களையும் தரையில் வரைந்து பழகினான் இந்த புத்தகம்தான் அவனுடைய ஒரே நண்பன் மீண்டும் ஒரு வாய்ப்பு அவனுடைய வாழ்க்கை கதவை தட்டியது ஒரு நாள் வேறொரு அடிமை வியாபாரி கிளவை சந்தித்தார் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கருப்பு அடிமைகளுக்கிடையே ஒரு வெள்ளைக்காரன் வேலை செய்வதை அவர் கவனித்தார் அது மட்டுமல்லாமல் அவர் அவனை உன்னிப்பாக கவனித்தார் அன்று மாலை நியூட்டன் மணலில் வரைபடங்கள் வரைவதை பார்த்தார் அன்றிரவு அவர் கிளவிடம் சென்று அங்கு இருக்கும் அந்த வெள்ளைக்காரன் எனக்கு வேண்டும் என்றார் நியூட்டனை விடுவிப்பதில் கிளவுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றால் நியூட்டன் சீக்கிரத்தில் இறந்து விடுவான் என்றுதான் கிளௌ நம்பினார் ஆனால் நியூட்டன் சீக்கிரம் இறக்கிற ஆளா என்ன நியூட்டன் இறக்க மறுத்து விட்டான் நியூட்டனை அவருடன் அனுப்புவதற்கு கிளௌ சம்மதித்தார் புதிய அடிமை வியாபாரி நியூட்டனை வாங்கி அவனுடைய சங்கிலிகளை அறுத்தறிந்து நல்ல சாப்பாடும் ஆடையும் கொடுத்து அவனுடைய நிலையையும் நிலைமையையும் முற்றிலும் மாற்றினார் நியூட்டன் மிக தாழ்ந்த நிலையிலிருந்து மீண்டும் உயர்ந்த நிலைக்கு மாறினான் நியூட்டன் இந்த புதிய அடிமை வியாபாரியுடன் சேர்ந்து கடற்கரையில் தங்கள் வியாபாரத்திற்கு தேவையான எல்லா வசதிகளையும் உருவாக்கினார்கள் நியூட்டன் புத்திசாலி தான் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கு தெரியும் அவருடைய வியாபாரம் செழித்து வளர்ந்தது நியூட்டன் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினான் இதுதான் தன் வாழ்க்கையாக இருக்கும் என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான் அவன் ஏறக்குறையை இங்கிலாந்தை மறந்துவிட்டான் என்று சொல்லலாம் அவ்வப்போது அவனுடைய காதலி மேரி கேட்டில் நினைவு வந்து போனது அவன் இன்னும் அவளை காதலித்தான் ஆனால் இப்போது அவள் தன் காதலை ஏற்றுக்கொள்வாளா என்ற சந்தேகமும் கூடவே வந்தது என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமான பிறகும் நான் அவளை பற்றி நினைப்பது நல்லதல்ல என்று அவன் நினைத்தான் அங்கு அவனுடைய தொழில் பேரரசு பறந்து விரிந்தது அவன் பெரிய பணக்காரனானான் புத்திசாலித்தனமான வியாபாரி அவன் ஆப்பிரிக்க வாழ்க்கை முறையை விரும்பினான் அவன் ஆப்பிரிக்க மக்களின் மந்திரம் தந்திரம் பழக்க வழக்கங்கள் பில்லிசோனியம் தாயத்து ஆகியவைகளில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தான் உள்ளூர் பழக்க வழக்கங்களை அரவணைக்க தொடங்கினான் இந்த கடற்கரையில் இதுதான் இப்போது என் வாழ்க்கை என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று அவன் நினைத்தான் நியூட்டன் தன் அப்பாவுக்கு எழுதிய கடிதத்தை அடியோடு மறந்துவிட்டான் ஆனால் அவனுடைய கடிதம் அவனுடைய அப்பாவை சென்று அடைந்தது அவர் உடனே செயலில் இறங்கினார் அவர் கடிதம் தனக்கு கிடைத்த அன்றைக்கே துறைமுகத்துக்கு சென்று பல மாலுமிகளை சந்தித்தார் கடைசியாக க்ரேஹவுண்ட் என்ற கப்பலின் மாலுமியை சந்தித்தார் நீங்கள் செல்லும் வழி எங்கும் என் மகனை பற்றி விசாரியுங்கள் அவன் எங்கு இருக்கிறான் என்று திட்டவட்டமாக தெரியவில்லை ஆனால் நான் சொல்லும் பாதையில் பயணித்தால் நிச்சயமாக நீங்கள் அவனை கண்டுபிடிக்க முடியும் என் மகனை கண்டுபிடித்து அவனை இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தால் உங்களுக்கு நான் பணம் தருவேன் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக தருவேன் கப்பல் நிற்கும் எல்லா இடங்களிலும் விசாரியுங்கள் அவனுடைய பெயர் ஜான் நியூட்டன் என்று சொன்னார் அந்த மாலுமியும் ஒப்புக்கொண்டார் ஏனென்றால் இருவரும் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர் என்பதால் மட்டுமல்ல பணம் கிடைக்கும் என்பதாலும் அவர் உதவி செய்ய தீர்மானித்தார் கிரேஹவுண்ட் கப்பல் பயணம் ஆரம்பித்தது அது இன்னொரு அடிமை வியாபார கப்பல் கப்பலை நிறுத்திய இடங்களிலெல்லாம் அவர்கள் நியூட்டனின் பெயரை சொல்லி விசாரித்தார்கள் அவர் இங்கு இருந்தார் இப்போது இல்லை அவர் இருக்கிறார் தெரியாது என்று பலர் பலவிதமாக பதில் சொன்னார்கள் நியூட்டன் அந்த நேரத்தில் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தார் அவனுடைய அடிமை வியாபார சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருந்தது கிரேகௌன் கப்பல் அவர் இருந்த கடற்கரையை கடந்து போகிறபோது அவர் உள்நாட்டுக்கு சென்று அடிமைகளை வாங்க அதிகமான சரக்குகளை தேடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவரிடம் போதுமான சரக்குகள் இல்லை அவரிடம் வியாபாரம் செய்ய போதுமான சரக்குகள் இல்லாததால் அவர் தன் ஆட்களிடம் நாம் கடற்கரைக்கு சென்று காத்திருப்போம் கப்பல்கள் அந்த வழியாக கடந்து போகும்போது நாம் அவர்களுக்கு சமிக்ஞை செய்து அவர்களிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் நம்மோடு வியாபாரம் செய்ய விரும்பினால் அவர்கள் சமிக்ஞை தருவார்கள் நாம் உள்நாட்டிற்கு சென்று அடிமைகளை வாங்க இன்னும் நிறைய சரக்குகள் தேவைப்படும் என்று சொல்லி கடற்கரைக்கு சென்று அவர்கள் ஒரு தீவில் காத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு கப்பல் அந்த வழியாக சென்றது அவருடைய ஒரு ஆள் புகையை எழுப்பி சமுஜை கொடுத்தான் கப்பலில் இருந்தும் சமிக்ஞை வந்தது எனவே நியூட்டனின் ஆட்களில் ஒருவர் ஒரு சிறு படகில் கப்பலுக்கு புறப்பட்டு போனார் அது கிரே ஹவுண்ட் கப்பல் சரக்குகளை கொடுக்கல் வாங்கல் பற்றி பேசி முடித்து புறப்படும் நேரத்தில் ஓ உங்களுக்கு ஜான் நியூட்டன் என்பவரை தெரியுமா என்று அந்த மாலுமி கேட்டான் அதை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஓ அவர் கரையில் இருக்கிறார் என்று வந்தவர்கள் சொன்னார்கள் இப்போது மாலுமி ஆச்சரியப்பட்டார் அவர் இதுவரை நியூட்டனை குறித்து விசாரித்து சலித்து போனார் அவரை கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இழந்து விட்டார் எனவே நியூட்டன் கரையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் அவர் சிறிய படையில் ஏறி கரைக்கு சென்றார் அங்கே நியூட்டன் காத்திருந்தான் அவரை பார்த்ததும் நீ என்னுடன் வரவேண்டும் நான் உன்னை மீண்டும் இங்கிலாந்துக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று மாலுமி சொல்ல நியூட்டனுக்கு தாயும் புரியவில்லை காலும் புரியவில்லை நியூட்டன் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு மாலுமி அவன் எழுதிய கடிதத்தையும் அவனுடைய அப்பாவையும் பற்றி சொன்னார் ஒரு சில மாதங்களில் தன் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்று நியூட்டன் சிந்தித்து பார்த்தான் இல்லை நான் திரும்பி வர மாட்டேன் இதுதான் என் வீடு நான் சொந்த வியாபாரம் செய்கிறேன் என் வியாபாரம் பறந்து விரிந்துள்ளது இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இங்கிலாந்துக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அது முடியாது என்று நியூட்டன் பதில் சொன்னான் நான் யாரை தேடினனோ அந்த மனிதன் என் கண்ணதிரே நிற்கிறான் அவன் வர முடியாது என்று சொன்னவுடன் நான் சரி என்று சொல்லிவிட்டு பெருங்கையா இங்கிலாந்துக்கு செல்லப்போவதில்லை என்று சிந்தித்துக்கொண்டே உன் தூரத்துறவினர் ஒருவர் இறந்துவிட்டார் அவர் உனக்கு நானூறு பவுண்டுகள் விட்டு சென்றிருக்கிறார் நீ வந்தால் அது உனக்கு கிடைக்கும் நீ என் கப்பலில் ஒரு பயணியாக வரலாம் எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கலாம் நீ என்னோடு உட்கார்ந்து சாப்பிடலாம் கப்பலில் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று மாலுமி கதை நியூட்டன் எதையும் நம்பவில்லை ஆனால் அந்த நேரத்தில் அவன் மேரி கேட்லட்டை நினைத்தான் அவன் தான் நினைத்ததை செய்கிற குணமுடையவன் எனவே ஒருவேளை நான் அவளை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கலாம் ஒருவேளை அவள் என்னை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எழ சரி வருகிறேன் என்று சொன்னான் இதை கேட்டு அவனுடைய ஆட்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் நியூட்டன் தனக்கு வேண்டிய அத்தியாவசியமான செலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு க்ரேஹவுண்ட் கப்பலில் ஏறி இங்கிலாந்துக்கு திரும்பினான் அவன் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே செய்த செயல்கள் பல உண்டு இது அதில் ஒன்று கிரேகௌண்டில் மாலுமி தான் சொன்னபடியே நடந்தார் அவர் நியூட்டனிடம் எந்த வேலையும் வாங்கவில்லை நியூட்டன் ஒரு பயணி போலவே பயணித்தான் மாலுமியோடு சேர்ந்து சாப்பிட்டான் எல்லா சலுகைகளையும் அனுபவித்தான் அவன் கப்பலில் மாலுமிக்கு பல வழிகளில் உதவியாக இருந்திருக்கலாம் என்றால் அவனுக்கு கப்பலை பற்றி கடலை பற்றி கடல் தடத்தை பற்றி கடல் வியாபாரத்தை பற்றி நிறைய தெரியும் எல்லா வகைகளிலும் நியூட்டன் உதவி இருக்க முடியும் ஆனால் நியூட்டன் சும்மா சோம்பேறியாக இருந்தான் எதுவும் செய்யவில்லை இது ஒரு புறம் இன்னொரு புறம் அவன் கப்பல் சிப்பந்திகளை கெடுத்தான் மாலுமியை பற்றி மோசமான கவிதைகள் எழுதி பாடினான் அவனை கப்பலில் அழைத்துச் செல்வதை குறித்து மாலுமி மிகவும் வருந்தினார் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனையா நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று அவர் வெட்கப்பட்டார் நியூட்டன் எல்லாரும் அருவருக்கத்தக்க விதத்தில் நடந்தான் அவனுடைய மோசமான பாதிப்பு பிறர் மேல் கண்கூடாக தெரிந்தது நியூட்டனின் அப்பாவி நிமித்தமும் ஒருவேளை அவர் தரப்போகிற பணத்திற்காகவும் மாலுமி நியூட்டனை பொறுத்து கொண்டார் என்று சொல்லலாம் கப்பலில் மாத கணக்கில் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்த நேரத்தில் ஜான் நியூட்டன் அவ்வப்போது சில புத்தகங்களை எடுத்து வாசித்தான் ஒருமுறை ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டிக் கொண்டிருந்தார் அது கிறிஸ்துநாத அனுசாரம் என்ற தி இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகம் இன்று மனிதன் வீரியம் உள்ளவனாகவும் பலமாகவும் செழிப்பாகவும் இருக்கிறான் நாளைக்கு அவன் வெட்டுண்டு வாடிப்போய் வதங்கி விடுகிறான் நிர்பந்தமான குற்றவாளியே சிந்திக்காத முட்டாள் பாவியே உபத்ரவத்தின் போது நீ எப்படி நிற்பாய் தீர்ப்புக்காக காத்திருக்கும் போது நீ என்ன சாக்கு போக்கு சொல்வாய் எந்த மனிதனுக்கும் தெரியாத உன் அந்தரங்கமான அக்கிரமங்கள் உனக்கு தீர்ப்பு வழங்குபவருக்கு தெரியும் அவருக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை இது உனக்கு தெரிந்திருந்தும் இதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் அந்த பயங்கரமான நாளின் அகோரத்திலிருந்து நீ எப்படி தப்பிப்பாய் என்ற வரிகள் அவனுடைய கண்களில் பட்டன நியூட்டன் புத்தகத்தை மூடி வைத்து விட்டான் ஆனால் அந்த வரிகள் அவனுக்குள் எதிரொலித்து கொண்டே இருந்தன என் எண்ணங்களும் கருத்துக்களும் ஒருவேளை தவறாக இருந்தால் என்ற ஒரு எண்ணம் திடீரென்று அவனுக்குள் இருந்தது அவன் இதுவரை நானே ராஜா நானே மந்திரி என்ற பாணியில் வாழ்ந்தான் என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு நான் தான் எனக்கு நீதிபதி என்னை விட பெரிய ஆள் ஒருவனும் இல்லை தேவன் என்று ஒருவர் இல்லை என்ற கொள்கையோடு இதுவரை வாழ்ந்தான் இப்போது அது தவறாக இருக்க முடியுமோ என்ற ஒரு சிறிய சந்தேகம் எழுந்ததும் உள்ளத்தில் சமாதானம் குறைந்தது ஆயினும் அவன் அந்த எண்ணத்தை ஒதுக்க முயன்றான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் இதை விளைவுகளை சந்திக்க நான் தயார் என்று நினைத்தான் அன்றிரவு அவன் மிகவும் அகிர்ந்து தூங்கினான் ஆனால் தேவன் ஜான் நியூட்டனை இன்னும் கைகழுவவில்லை நள்ளிரவில் அலறல் அழுகை சத்தம் கேட்டு நியூட்டன் விழித்தெழுந்தான் அவனுடைய அறையிலும் வெள்ளம் புகுந்திருந்தது கப்பல் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான் ஆம் நள்ளிரவில் பெரும் புயல் வீசியது கப்பல் அலைகளில் ஒரு தீப்பட்டி போல் தத்தளித்து கொண்டிருந்தது ஒரே ஒப்பாரி ஓலம் அலறல் அழுகை அவன் கப்பலின் மேல் தளத்திற்கு போனான் கப்பலின் பாய்கள் கிழிந்து தொங்கிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன பாய்மரத்தில் ஏறி கிழிந்த பாயை சரி செய்யலாம் நினைத்து அவன் பாய்மரத்தில் ஏறத் தொடங்கினான் ஏறாதே கீழே இறங்கி கீழே போய் ஒரு கத்தியை எடுத்துக் கொண்டு வா என்று மாலுமி கத்தினார் நியூட்டன் பாய்மரத்திலிருந்து கீழே இறங்கி மாலுமி சொன்னபடி ஒரு கத்தியை தேடி கப்பலின் அடித்தளத்திற்கு போனான் கத்தி எடுத்துக்கொண்டு மேல்தளத்துக்கு வந்தான் அப்போது கப்பலின் பாய்மரத்தில் பாதி தூரத்தில் வேறொருவன் ஏறிக்கொண்டிருந்தான் திடீரென்று வந்த ஒரு பேரலையில் கப்பல் பயங்கரமாக சாய பாய்மரத்தில் இருந்தவன் கடலில் தூக்கி வீசி எறியப்பட்டான் கடலில் விழுந்தான் இறந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன் அது நியூட்டன் இருந்த இடம் சில நொடிகளில் நியூட்டன் மீண்டும் உயிர் தப்பினான் கப்பல் முழுவதும் வெள்ளக்காடு காடு அன்றிரவு முழுவதும் அவன் கப்பலில் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டான் கப்பலில் சில இடங்களில் ஏற்பட்டு இந்த விரிசலை அடைக்க முயன்றார்கள் இரவு முழுவதும் உரை குளிரில் பம்பரம் போல் வேலை செய்தான் சிறு வயதில் அவனுடைய அம்மா அவனுக்கு கற்றுக்கொடுத்த இதுவரை அவன் ஒதுக்கி வைத்திருந்த சில காரியங்களை அவன் நினைவு கூர்ந்தான் மரணத்தை குறித்த எண்ணம் தோன்றியது எல்லாருடைய முகங்களிலும் மரண ஏனென்றால் பிழைக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லை அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவோம் காலை விடிந்தது ஆனால் இன்னும் புயல் நிற்கவில்லை அலைகளின் ஓயவில்லை நிறைய உணவுப் பொருட்களை இழந்துவிட்டார்கள் பாய் மரம் உடைந்து விட்டது பாய்கள் கிழிந்து விட்டன கப்பலில் விரிசல் கப்பல் நகர முடியாது அவருடைய நம்பிக்கை அற்றுப்போயிற்று நியூட்டனிடம் சில யோசனைகள் இருந்தன நியூட்டன் தன் யோசனைகளை மாலுமிடன் சொன்ன பிறகு இவைகள் பலனடிக்கவில்லை என்றால் தேவன்தாமே நமக்கு இறங்குவாராக என்றான் தான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவனே அதிர்ச்சி அடைந்தான் தேவன் நமக்கு இறங்குவாராக என்றா சொன்னேன் அவர் எப்படி எனக்கு இறங்குவார் என்று நினைத்தான் தன் சிறு வயதில் தன் அம்மா தனக்கு கற்றுத் தந்தவைகளை மீண்டும் நினைத்து பார்த்தான் திடீரென்று அவனுக்கு நீதிமொழிகள் முதல் அதிகாரம் நினைவுக்கு வந்தது என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை என் கழிந்து கொள்ளுதலையெல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்வுசாரம் அவர்களை அழிக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று அந்த முழு அதிகாரம் அவருடைய நினைவுக்கு வந்தது இதோ இறுக்கமான மன கடினமான தைரியமான துணிச்சலான சீர்கட்ட இந்த மனிதன் இப்போது மரணத்தைக் கண்டு நடுங்குகிறான் முதன்முறையாக இப்போது மரணத்திற்கு அஞ்சு நடுங்குகிறான் தன் அம்மா தனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த ஏதாவது நினைவுக்கு வருமா என்று பார்த்தான் ஆலயத்தில் அன்று பாடிய மாட்சியின் கர்த்தர் தொங்கி மாண்ட அற்புத சிலுவை காண்கையில் என்ற பாடல் வரிகளை அவன் நினைவுகூர்ந்தான் அந்த வரிகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நியூட்டன் தன் வாழ்க்கையில் முதன்முறையாக விரும்பினான் கப்பல் மெல்ல மெல்ல ஆடி பயணித்தது பல நாட்களுக்கு பிறகு அவர்கள் நிலத்தை பார்த்தார்கள் கப்பலில் இருந்த எல்லாரும் தரை தரை என்று ஆர்ப்பரித்தார்கள் இருந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டார்கள் கப்பல் இப்படியே பயணித்திருந்தால் வாரத்துக்கு தாக்கப்பிடித்திருக்கும் அதன்பின் இருக்கும் என்று சொல்ல வேண்டாம் அவர்கள் தங்களிடம் இந்த ரொட்டியை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார்கள் பிராந்திய உற்சாகமாக குடித்தார்கள் அவர்கள் தாங்கள் சாப்பிடப் போகிற சூடான உணவு படுக்கைகள் போர்வைகள் தரையில் அனுபவிக்கப் போகிற எல்லா வசதிகளையும் பற்றி பேசத் தொடங்கினார்கள் திடீரென்று பார்த்தால் எல்லாம் ஒரு ஆயிற்று ஆம் அது ஒரு கடல் மூடுபணி அது வெறும் கடல் மூடுபணி மூடுபணியில் அது அவர்களுக்கு கரைபோல் தோன்றியது அவ்வளவுதான் மூடுபணி விலகியதும் அது ஒரு மாயை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்கள் கடலில் எங்கு இருக்கிறார்கள் எங்கு போகிறார்கள் என்று தெரியவில்லை திக்குத் தெரியாத கடலின் நடுவில் தவித்தார்கள் தத்தளித்தார்கள் இப்போது உணவு ஏறக்குறையை தீர்ந்து விட்டது சிலர் பட்டினியாலும் சோர்வாலும் இறந்தார்கள் இந்த நிலைமை நீடித்தால் அவள் ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் என்று நியூட்டன் பயந்தான் அந்த நிலைமை வந்தால் அவர்கள் முதலாவது என்னைத்தான் அடித்து சாப்பிடுவார்கள் என்று நியூட்டனை தான் என்றால் தான் அவ்வளவு மோசமானவன் வெறுக்கத்தக்கவன் என்று அவனுக்கு தெரியும் எனவே அவன் தூங்குவதற்கு பயந்தான் படுத்தாலும் கண்களை மூடவில்லை ஏதேனும் விபத்து நேருட்டு தான் சாகக்கூடும் என்று பயந்தான் மேலும் கப்பல் மாலுமி எல்லாருக்காகவும் ஒருவன் போகிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மாலுமி தன்னைத்தான் குறிப்பிடுகிறார் என்று நியூட்டனுக்கு தெரியும் மாலுமி வேதாகமத்திலிருந்து யோனாவின் நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறார் என்று நியூட்டன் புரிந்து கொண்டான் நியூட்டன் நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக ஜெபிக்க ஆரம்பித்தான் ஜெபிக்க மிகவும் சங்கடப்பட்டான் நான் எப்படி ஜெபிக்க முடியும் நான் எப்படி தேவனிடம் பேச முடியும் அவர் எப்படி என்னோடு பேசுவார் என்ற சந்தேகம் எனினும் அவன் ஜெபித்தான் கப்பல் பதினான்கு நாட்கள் காற்றில் அலைபட்டு மெல்ல நகர்ந்தது நியூட்டன் மிக மிகவும் உறுதியாக ஆனால் கொஞ்சம் பலவீனமாக தேவனே எங்கள் மேல் இறங்கும் என்று ஜெபிக்கத் தொடங்கினான் அவன் ஜெபிக்க ஆரம்பித்ததும் காற்றின் போக்கு மாறி அவர்களுக்கு சாதகமாக வீசியது தாங்கள் உண்மையில் கரைக்கு மிக அருகில் இருப்பதை எல்லாரும் உணர்ந்தார்கள் ஆம் அவர்கள் அந்த நேரத்தில் அயர்லாந்து கடற்கரை அருகே இருந்தார்கள் உண்மையில் அது கரைதான் என்று தெரிந்ததும் அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மாலுமி உட்பட எல்லோரும் மகிழ்ச்சியோடு தரையிறங்கினார்கள் ஜான் நியூட்டன் தன் வாழ்க்கையில் முதன்முறையாக தேவனுடைய இரக்கத்தை உணர ஆரம்பித்தான் கடந்த காலங்களில் தேவன் பல தடவை தன்மேல் காண்பித்த இரக்கத்தையும் தான் அதை இனங்காணாமல் ஒதுக்கிவிட்டதையும் எண்ணிப் பார்த்தான் ஆனால் இந்த முறை அவன் தேவனுடைய இரக்கத்தை இனங்கண்டு அங்கீகரித்தான் மாலுமிகளும் கப்பல் சிப்பந்திகளும் கரையில் இறங்கி தங்கள் தங்கள் வீடுகளுக்கு விரைந்தபோது ஜான் நியூட்டன் ஆலயத்திற்கு போனான் சங்கடத்தோடு உள்ளே போய் ஒரு மூலையில் அமர்ந்தான் தன்னை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று அவன் நம்பினான் அவன் தன்னையும் தன் வாழ்க்கையையும் தன் நிலைமையையும் எல்லாவற்றையும் பற்றி சிந்தித்து வெட்கப்பட்டான் தன்னை காப்பாற்றியவர் தேவனே என்று நியூட்டனுக்கு தெளிவாகத் தெரிந்தது ஆனால் தன்னை போன்ற ஒருவனுக்கு தேவன் ஏன் இறங்கினார் என்பதை அவரால் புரிந்து முடியவில்லை அவன் தேவனை விசுவாசித்தான் இப்போது அவனுடைய விசுவாசம் உறுதிப்பட்டது ஆனால் அதற்கு மேல் அவனுக்கு எதுவும் புரியவில்லை நான் தேவனுக்கு கடன்காரன் நான் அவருக்கு கடன்பட்டவன் என்று அவன் நினைத்தான் அன்று முதல் அவன் தன்னை தேவனுடைய அடிமையாக பார்த்தான் நான் இனிமேல் நேர்மையான வாழ்க்கை வாழ்வேன் ஒழுங்காக ஜெபிப்பேன் அப்போது ஒருவேளை தேவன் என்னை ஏற்றுக்கொள்வான் என்றும் அவன் நினைத்தான் எனவே அவன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டான் இதற்கு மிச்சம் அவனுக்கு எதுவும் தெரியாது அந்த நாட்களில் அவன் தன்னை ஆவிக்குரிய மூடுபணியில் ஒரு யாத்ரீகன் என்று விவரித்தான் தான் போகும் பாதை அவனுக்கு தெரியாது வாழ்வதற்கு வேலை வேண்டும் வருமானம் வேண்டுமே எனவே இங்கிலாந்துக்கு திரும்பிய கொஞ்ச காலத்திற்கு பின் அவன் மீண்டும் அடிமை வியாபார கப்பலில் சேர்ந்தான் ஆனால் இந்த முறை அவன் வித்தியாசமான மனிதனாக இருக்க தீர்மானித்தான் உறுதி போன்றிருந்தான் நான் வேலையை ஒழுங்காக செய்வேன் நல்ல மனிதனாக இருப்பேன் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அவன் நினைத்தபடியே தொடங்கினான் ஆனால் கப்பல் இங்கிலாந்து கடற்கரையை விட்டு வெளியேறியதும் ஜான் நியூட்டன் ஜெபிப்பதை நிறுத்தினான் வேதாகமம் வாசிப்பதை நிறுத்தினான் கப்பல் சிப்பந்திகள் செய்யும் வழக்கமான காரியங்களில் கலந்து கொள்ளத் தொடங்கினான் அவன் அடக்க முயன்ற பழைய பழக்கங்கள் அனைத்தும் படிப்படியாக மீண்டும் தலை தூக்கின அவன் தன்னை நினைத்து திகைத்தான் கப்பல் ஆப்பிரிக்காவை அடைந்த நேரத்தில் அங்கு அவன் தனக்கு பழக்கமான மேள சத்தத்தை கேட்டதும் அவனுடைய பழைய பழக்கங்கள் அனைத்தும் வெளிவந்தன அவன் யாரையும் நிந்திக்கவில்லை தேவதூஷணம் செய்யவில்லை இந்த ஒன்றை தவிர மீது எல்லாவற்றிலும் அவன் பழைய ஆளாகவே மாறிவிட்டான் தன்மேல் அவனுக்கு பயங்கர கோபம் தேவன் என்னை எத்தனை முறை அற்புதமாக காப்பாற்றினார் தேவனுடைய இரக்கத்தை நான் எத்தனை முறை நேரடியாக கண்டிருக்கிறேன் நான் இப்படி வாழக்கூடாது இவைகளெல்லாம் நான் ஏன் விடக்கூடாது என்று அவன் மேல் அவனுக்கு கோபம் விதமான விரக்தி அவநம்பிக்கை தவிப்பு இறுதியில் ஜெபிக்க ஆரம்பித்தான் தேவனே உம் சித்தப்படி எனக்கு செய்யும் நீர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறீர் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் என்னால் முடியாது என் பழக்கங்களை என்னால் அடக்க முடியவில்லை அடக்க முடியாது என்று ஜெபித்தான் இந்த நேரத்தில் இந்த பயணங்களுக்கு பிறகு அவனிடம் சிறிதளவு விசுவாசம் இருந்தது அதற்கு மேல் அவன் எதையும் புரிந்து கொள்ளவில்லை அவன் தன் பழைய பழக்கங்களுடன் தொடர்ந்து போராடினான் நியூட்டன் தன் இருபத்தி ஐந்தாவது வயதில் தன் காதலி மேரி கேட்லட்டை திருமணம் செய்ய முடிவு செய்து அவளிடம் போய் கேட்டான் அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று தெரிந்தும் அவள் நியூட்டனை திருமணம் செய்ய சம்மதித்தாள் அவள் சம்மதம் தெரிவித்ததால் அவன் ஆச்சரியப்பட்டான் மேரி நல்ல பெண் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனாள் அவ்வளவுதான் அவள் கிறிஸ்தவளா என்று கூட சொல்ல முடியாது ஜான் நியூட்டன் விசுவாசத்தில் தெளிவாக இருந்தார் என்று சொல்ல முடியாது அவர் தன் இருதயத்தில் விசுவாசித்தார் ஆனால் அவர் இதுவரை தன் விசுவாசத்தை பற்றி யாரிடமும் பேசியதில்லை எனவே அவரால் மேரியிடம் கூட பேச முடியவில்லை அவர்களுடைய திருமணத்திற்கு பின் அவர் ஒரு நாள் மீண்டும் ஒரு பயணத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் திரும்பி வர பல ஆகும் அவர் புறப்படுவதற்கு முன் மேரி நியூட்டனிடம் சரி ஜெபித்து விட்டு போகலாம் என்று சொன்னாள் அதை கேட்டதும் நியூட்டன் மயங்கி விழாத குறைதான் என்னது ஜெபமா நானா சத்தமாகவா என்று நியூட்டன் கேட்க மேரி ஆம் நீங்கள்தான் சத்தமாக ஜெபியுங்கள் என்றாள் நியூட்டன் ஒருபோதும் சத்தமாக ஜெபித்ததில்லை தனியாக ஜெபித்த போதும் சத்தமாக ஜெபித்ததில்லை பயத்தினால் அவர் ஒருபோதும் சத்தமாக ஜெபித்ததே இல்லை ஏனென்றால் தன் விசுவாசம் மிகவும் குறைவானது என்று அவர் நினைத்ததால் பிறருக்கு அது தெரிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் தன் நல்ல நடத்தை மூலம் தான் ஒரு விசுவாசி என்று அவர் பிறருக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் உண்மையில் அதுவும் வேலை செய்யவில்லை அதுவும் அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது கடைசியில் ஒரு வழியாக அவர் மேரியுடன் சேர்ந்து ஜபித்தார் இது அவரை படிப்படியாக மாற்ற தொடங்கியது அவர் அவளுக்காக அவள் ரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டும் நினைத்தார் அவள் தேவனைப் பற்றிய தன் புரிதலை என்னோடு பகிர்ந்து கொள்வாள் நானும் என் புரிதலை அவளோடு பகிர்ந்து கொள்வேன் என்று அவர் நினைக்க எனக்கும் தேவனை பற்றி ஒன்றும் தெரியாதே என்று அவர் நினைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் அடிமை வியாபாரத்தை தொடர்ந்தார் இதுவரை யாரும் அடிமை வியாபாரத்தை கேள்வி கேட்கவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் நியூட்டன் தன் வேலையை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தார் அவர் அடிமை வியாபாரத்தின் பயங்கரமான விளைவுகளை பார்த்தார் விளைவு பயங்கரமான வன்முறை சில நேரங்களில் சில அடிமைகள் கப்பல் சிப்பந்திகளை கொன்றார்கள் இருநூறு அடிமைகளை இரண்டு மூணு சிப்பந்திகளை கவனித்துக் கொள்ள முடியுமா என்ன எனவே அவ்வப்போது பெரிய வன்முறை ஏற்பட்டது அதற்கு பின் அடிமைகளுக்கு தண்டனை அடிமை பெண்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டார்கள் வன்முறை வெறுப்பு போதை தூஷண வார்த்தைகள் இதை சுற்றித்தான் அடிமை வியாபாரம் நடந்தது நியூட்டன் இதை வெறுத்தார் தேவனே இந்த வேலையிலிருந்து என்னை விடுவிக்க ஏதாவது வழி இருக்கிறதா அல்லது நான் தொடர்ந்து இந்த வேலையை செய்ய வேண்டுமா என்று நியூட்டன் தேவனிடம் ஜெபித்தார் தான் செய்யும் தொழில் தேவனுடைய பார்வையில் சரியல்ல என்று கூட அவருக்கு புரியவில்லை அதிலிருந்து விடுபட்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் அவர் நினைத்தார் நியூட்டன் இப்போது தன் இருபத்தைந்தாவது வயதில் ஆர்கைல் என்ற கப்பலின் மாலுமியாக இருந்தார் அவருடைய கப்பலில் லூயிஸ் என்பவர் இருந்தார் இவர் வேறு யாருமல்ல நியூட்டன் ஒருமுறை வேறொரு கப்பலில் இவரை சந்தித்தார் அப்போது நியூட்டன் இவரை நாத்திகராக மாற்றினார் நினைவிருக்கிறதா லூயிஸ் இப்போது இவருடைய கப்பலில் ஒரு சிப்பந்தி லூயிஸை பார்த்தபோது நியூட்டனின் இருதயம் உடைந்தது கடந்த காலத்தில் நாத்திகம் சுதந்திர சிந்தனை என்று பேசி நியூட்டன் லூயிஸை அடியோடு மாற்றியிருந்தார் லூயிஸ் அந்த வாழ்க்கையை முழு சுதந்திரத்துடன் இப்போது வாழ்ந்து கொண்டிருந்தான் லூயிஸ் தான் இளமையில் எப்படி வாழ்ந்தேன் என்பதை காண்பிக்கும் ஒரு கண்ணாடி என்று நியூட்டன் புரிந்து கொண்டார் கட்டுப்பாடற்ற சுதந்திர வாழ்க்கை நியூட்டன் லூயிஸை திருத்த போராடினார் தோற்றார் நியூட்டன் மிகவும் வெட்கப்பட்டார் தலைகுனிந்தார் நான் இன்னொரு ஆத்மாவை அநியாயமாக சாகடித்து விட்டேரே இவன் எவ்வளவு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான் பக்தி உள்ளவன் தேவனுக்கு பயந்தவன் இவனை கெடுத்தேனே இவனை கொன்றேனே என்று கலங்கினார் லூயிஸை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நியூட்டன் தான் ஒரு நாள் லூயிஸுக்கு காய்ச்சல் வந்தது நியூட்டன் அவன் கூடவே இருந்தார் கடைசியில் லூயிஸ் இறந்துவிட்டார் சாகும் நேரத்தில் அவன் கத்தினான் அவனுடைய கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா நான் நரகத்திற்குள் இறங்குகிறேன் இதுதான் லூயிஸின் கடைசி வார்த்தைகள் லூயிஸ் தேவனை நம்பினான் ஆனால் மனம் திரும்பவில்லை என்று நியூட்டன் பின்னாட்களில் தன் நாளெட்டில் எழுதினார் தன் மோசமான வாழ்க்கை மற்றவர்கள் மேல் ஏற்படுத்திய எதிர்மறையான தாக்கத்தினைத்து நியூட்டன் வெட்கப்பட்டார் அதே பயணத்தில் ஓய்வு நேரத்தில் ஆப்பிரிக்காவின் கடற்கரையில் கப்பலில் சரக்குகளை ஏற்றுவதற்காக காத்திருந்தார்கள் இன்னும் சில கப்பல்களும் அங்கிருந்தன சில மாலுமிகளும் இருந்தார்கள் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது நியூட்டனும் இந்த விருந்தில் கலந்து கொண்டார் அந்த விருந்தில் அவர் அலெக்சாண்டர் குளூனி என்ற நபரை சந்தித்தார் அவர் ஸ்காட்லாந்து நாட்டைச் சார்ந்தவர் அவருடன் உரையாடிய போது அவர் ஒரு கிறிஸ்தவன் என்று புரிந்து கொண்டார் இது அரிது பொதுவாக நல்ல கிறிஸ்தவர்கள் கப்பல்களை வேலை செய்யவில்லை நியூட்டனுக்கு விருந்தில் எந்த ஆர்வமும் இல்லை அவர் அலெக்சாண்டரிடம் வேதத்தையும் கிறிஸ்தவத்தையும் குறித்து கேள்விகள் கேட்கத் தொடங்கினார் அலெக்சாண்டர் அவருக்கு வேதத்தை தெளிவாக விளக்கினார் நியூட்டன் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக நல்ல ஐக்கியத்தை அனுபவித்தார் அவர் பேச பேச நியூட்டன் வேதத்தில் உள்ளவைகளை பார்க்க ஆரம்பித்தார் இதுவரை தான் தன் சொந்த முயற்சியால் தன் கெட்ட பழக்கங்களை எல்லாம் அடக்குவதற்கு முயன்றதை புரிந்து கொண்டார் இது வேதத்திற்கு முற்றிலும் முரணானது என்று அவருக்கு தெளிவாகிற்று தன் சொந்த முயற்சியால் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்தலாம் என்பது தவறு என்றும் அது முடியாது என்றும் நியூட்டன் இப்போது புரிந்து கொண்டார் குளூனி இதை அவருக்கு விளக்கிய பிறகு இது தேவனுடைய கிருவையால் மட்டுமே சாத்தியம் என்று தெளிவாக புரிந்து கொண்டார் நியூட்டன் இதை பார்த்து மிகவும் வியப்படைந்தார் தேவன் தனக்கு தந்த அற்புதமான கிருவையை அவரால் நம்ப முடியவில்லை நான் மிக தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் தாழ்ந்தவன் என்று அவர் கூறினார் அப்படியிருந்தும் அவர் தேவனுடைய அற்புத கிருவையை கண்டடைந்தார் தன் சொந்த நீதி கர்த்தருடைய நீதியே தன்னை மாற்ற வல்லது என்று புரிந்து கொண்டார் நியூட்டனும் குளுனியும் பல வாரங்கள் தொடர்ந்து சந்தித்து ஐக்கியம் கொண்டார்கள் நியூட்டன் இங்கிலாந்துக்கு திரும்புகையில் குளுனி சொன்ன பல மாதங்கள் நியூட்டன் அசைப்பட்டார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தைகள் அவருக்குள் ஆழமாக பதிந்துவிட்டன ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கோ தொலைவில் இருக்கிற ஒரு நீதிபதியை பற்றியதல்ல அருகில் கூடவே இருக்கிற ஒருவருடனான தனிப்பட்ட உறவைப் பற்றியது என்று அவர் தன் வாழ்வில் முதல் முறையாக புரிந்து கொண்டார் பின்னாட்களில் நியூட்டன் தன் நாளேட்டில் தான் கற்ற எல்லாவற்றையும் எழுதி வைத்தார் அவருடைய இந்த வரிகள் அவர் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக விவரிக்கின்றன என் ஆண்டவரே என் ஜீவனே என் வழியே என் அன்பே அந்த நேரத்தில் அவர் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தார் அன்பு அன்புகிறார் என்று நான் அறியும் போது நான் அவரில் அன்பு கூற வேண்டும் என்ற எண்ணமும் உணர்வும் தானாக எழுகிறது என்று எழுதினார் கிரேகவுன் கப்பல் பயணத்தில் ஏற்பட்ட புயலின் போதுதான் அவர் முதன் முதலாக தனிப்பட்ட முறையில் அவர் தேவனை சந்தித்தார் அன்பு முதல் அவர் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை உணரத் தொடங்கினார் நியூட்டன் இங்கிலாந்துக்கு திரும்பினார் அவருடைய ஆர்க்கையில் கப்பல் துறைமுகத்தில் நங்கூரமிட்டது அவர் கரையேறினார் இதுதான் அவருடைய கடைசி கப்பல் பயணம் என்று அவருக்கு அப்போது தெரியாது இது அவருடைய வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம் என்றும் அவருக்கும் தெரியாது இரண்டாம் பக்கத்தில் தொடர்வோம் ஆமேன்